அப்புறம் மேத்ஸில் என்ன ஒரு பெரிய சந்தேகம் அதை போடுப்பார். 5வது வயசில் தான் போனேன், 5வது படிக்கும்பொழுது தான் போனேன். அவருடைய இது அவரை பற்றி பேசுகிறதுனா இதுதான் என்னால் பேச முடியும். ஆன்மீகத்தில் எனக்கு வந்து ஜீரோன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியாது. அதாவது உண்மையை உள்ளபடியே ஒத்துக்கணுங்கிறது அவர் சொல்லிக் கொடுத்த பாடம். தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக எதையும் சொல்லி ஏமாத்திட்டாங்க. அப்போது அவர்கிட்ட போனோடனே அவங்க சார் கொஞ்ச நாள் போனோடனே அப்படி எனக்கு துணிச்சல் வந்துச்சு. அவரை நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். இது போனோடனே அந்த அம்மா அவங்களுடைய துணைவியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி கொண்டாந்து கொடுப்பாங்க. 2 பேர் அவருக்கு ஒரு டம்ளர் காஃபி, எனக்கு பெரிய வந்து வாங்கிட்டு போப்பா அப்படிப்பாங்க. அவர் கூட கொடுப்பாங்க. அப்படி இந்த தொடர்புகள் எனக்கு ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட வந்து. படிக்கிறதுங்கிறது வேறு, பாட புத்தகத்தை படிக்கிறது, மேத்தமேட்டிக்ஸ் போடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுலாம் அடுத்த கட்டம். அந்த ஈர்ப்பு ஒன்று என்கிட்ட அவர்கிட்ட வந்து. அப்போ தான் சௌரியராஜன் 10 வயசு தான் இருப்பார். அவர் ஒருத்தர், அவர் மெய்ப்பொருள் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களோட என்னை விட வயது முதிர்ந்தவர். இந்த இதற்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக உள்ளவர். கடைசியில் பூண்டி காலேஜில் பிரின்ஸ்பலாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவருக்கு ஒரு மாணவர், சௌரியராஜன் ஒரு மாணவர், வீரனுக்கு மெய்ப்பொருள் ஒரு மாணவர், நான் சிரா போட்டு இந்த விளையாட்டுக்குள்ள மாதிரி என்னை வந்து ரொம்ப இதாக வச்சுக்குவார். அவங்கள்ட்டெல்லாம் அந்த இது மாதிரி வச்சுக்குவார். அதில் மெய்ப்பொருள்கிட்ட ரொம்ப அவர் கேட்டு அவர் ஒரு மாதிரி வாதங்கள் போக்குவரத்துலாம் செய்வார். சௌரியராஜன் எப்படின்னு அடிக்கடியாக இருப்பார் அவர். பட் நான் வந்து போக்குவரத்துன்னு விடுவேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த நிலைமைகள் அப்படி போகும்பொழுது எனக்கு கொஞ்சம் போக போக அவர்கிட்ட போய் நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறத விட ஏதோ ஒன்று அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். அப்போது எனக்கு வந்து அவர்கிட்ட உள்ள ஆத்ம ஞானம் இருக்க அது வந்து எனக்கு புரியலை. ஆத்ம ஞானம் புரியலை, ஆனால் அந்த ஈர்ப்பு இருந்தது. பொதுவாக ஆத்ம ஞானங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லா செயலுக்கும் ஒரு லாஜிக் வேணும், அது ஆத்மார்த்தமாக வரணும். கடவுளுக்கு சொல்கிறது அடுத்த கட்டம், பொதுவான விஷயம். அதை அப்போ எனக்கு அவர் கற்பித்தார். ஒரு வேலை என்ன பண்ணணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பாடம் எடுக்கிறத விட இதுதான் சொன்னார். ஒரு வாட்டி இப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது என்ன ஐயா பிரபஞ்சங்கிறாங்க, அந்த பிரபஞ்சங்கிறது என்னமோ விரிஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறான், சயின்ஸில் சொல்கிறான். ஆனால் அது எங்கே போகுது? நீ கேட்குறது சரியான கேள்வி. அதுக்கு வந்து நான் உனக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன், நீ புரிஞ்சிக்க முடியாது. இருந்தாலும் பிரபஞ்சமும் ஐன்ஸ்டீனும் ஒரு புக் கொடுத்தாரு. அந்த புக்கை என்கிட்ட கொடுத்து இதை படிடா, இதை படிச்சுட்டு சந்தேகத்தை கேளு, நான் முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். அதில் E = mv², Eங்கிறது எனர்ஜி, எம்ங்கிறது மாஸ், Vங்கிறது வெலாசிட்டி, அந்த வேகம். இதுதான் இந்த எனர்ஜியினுடைய தத்துவம். அது பார்க்கும் பொழுது அப்புறமேல என்ன ரொம்ப உடனே 2 நாளைக்கு வந்து எங்கள் சித்தப்பா பார்க்கும்பொழுது ரொம்ப இதாக இருக்கான். படிக்கிறதுல படிக்கிறானே என்னமோ தெரியல, கேள்வி கேட்கறதுல ரொம்ப இதாக இருக்கான், சூடாக இருக்கான்னு. அதில் எனக்கு அவருக்கு என் பேரில் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. சரி, அப்படி இந்த தொடர்ச்சி வரும்பொழுது அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போனோன்னா அடுத்த கிளாஸ் அடுத்த அப்போதைய ஸ்கூலில் தான் படித்தேன். கொடைய அப்போதைய ஸ்கூலுக்காக அந்த காலத்தில் இங்கே விவசாயிகளின் மகனுக்கு, விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றமாக இருந்தது இந்த ஸ்கூல். அதை மறக்க முடியாது. அதில் எனது நண்பர், இந்த ஊரை சார்ந்தவர் நடராஜன்கிறவர், அவர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், இறந்து போயிட்டார். அவர் காலத்தில் இங்கே இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. விஷயம் படிச்சுன்னா சாயங்காலம் ஸ்கூலில் விட்டோன்னா இங்கே வந்துடுறது தான், வேறு வேலையே இல்லை. படிக்கிறதுங்கிறது கடையில் ஐயாவிட்ட டியூஷன் போகிறது தான், அப்புறம் பரீட்சைக்கு படிக்கிறது தான். ஆனால் அவருடைய அந்த என்னமோ ஒரு ஈர்ப்பு எங்களை ஒரு எல்லா விஷயத்துலையும் முன்னே இது பண்ணி சொல்லுங்கள். அப்படியே எதை போனோம் அப்புறமேல எஸ்எல்சி பாஸ் பண்ணோம் எல்லாம் ஆவரேஜ் தானே. அப்போல்லாம் ஆவரேஜ் தான். இப்போ இருக்கிற முனைப்பெல்லாம் அப்போ கிடையாதுப்பா. பெற்றோர்ட்டையும் கிடையாது. ஆசிரியர்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு முடிக்கலாம். விவசாயத்தை அடிப்படையாக இருந்தவர்கள் ஆசிரியர்கள் அதை இந்த ஸ்கூல், அதனால் அவங்களால எவ்வளோ தூக்கி பிடிக்க முடியுமோ அவ்வளோதான் தூக்கி பிடிக்க முடியும். அதில் ஏதோ இருந்து இதை பண்ணோம். சரி ரைட்டுன்ட்டு அவர்கிட்ட சொல் போனோடனே இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஐயாண்ணா என்னடா மார்க் வாங்கிக்கிறேங்க, இந்த வாங்கியிருக்கேன், பரவாயில்லையே நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் வாங்கினது படித்தேன், ஆனால் இந்த ஸ்கூலுக்கு அதிகம் நல்லா வாங்கியிருக்கீங்க, வெரி குட் வெரி குட், எங்கடா வரேன் ஊட்டி காலேஜ் அப்படியே கொடுக்குறேன். சரி போயிட்டு வந்து அப்படின்னா வேறு என்ன போய் இப்படி வாங்கிட்டு உடனே அட்மிஷன் கொடுக்குறேன்ட்டாங்க மேத்தமெட்டிக்ஸ். அப்போ வந்து அந்த இது இருக்குது சாரி இந்த மேத்தமெட்டிக்ஸ் குரூப் உண்டு, ஃபஸ்ட் குரூப்னு ஒன்று இருக்கும், ஃபிசிக்ஸ் மேத்ஸு கெமிஸ்ட்ரிக்கு. அந்த குரூப்பு போட்டு பணம் கட்டியாங்க. எனக்கு வந்து இதுக்குள்ளே எனக்கு கிருஷ்ணி காலேஜில் படிக்கணும் அந்த மோகம், அது போகணுன்னொன்னே சரி நாளைக்கு வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு உறவினர் மூலிமா அங்கே போகணுன்னு போனோம், போகிறதுக்கு முயற்சி பண்ணி அங்கே போனேன். இது போயிட்டு அங்கே ஒரு ரூரல் ஸ்டூடெண்ட்டை அங்கே கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த வருஷம் போச்சு. அதுக்கு பிற்பாடு இதை வந்து ஐயாட்டு சொல்லலை. ஏன்னா ஏண்டா பணம் கட்டாமல் கேட்பாரு, கடித்து சொல்ல மாட்டார், கேட்பார். இதை கேட்கறதே நமக்கு கொடுத்தலாம். அந்த மாதிரி உள்ள நிலையிலே அப்புறம் போனோம். அப்புறம் அது அவருடைய அந்த இது எல்லாமே கொஞ்சம் இந்த தொடர்புகள் இதனால் ஒரு மனசில் உள்ள ஒரு குற்ற உணர்வு. அப்புறம் பாலிடெக்னிக்கு போனால் அங்கே படித்தேன், இங்கே பண்ணிட்டேன், அப்புறம் மேலே வேலைக்கு போனோம். அப்போ நான் போகும் பொழுது ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அது சமய கருத்துக்கள் இந்த நிலைமையில் உள்ளவருங்கிறத நான் வந்து மறுக்கலை, ஆனால் அவருக்கு அடிப்படையாக ஒரு பொது நோக்கம் எல்லாரையும் சமமாக பார்க்கணும், பொருளாதார வித்தியாசம் பார்க்கணும், யாருக்கும் உதவி அவராக செய்ய மாட்டார், அவருக்கு போய் கேட்டால் அது அவர்களுக்கு தெரியாமே செய்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அது ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், அன்னைக்குமா ராவபடி செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய செய்துட்டு நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு பொதுநிலை, அதாவது பொதுநோக்கு சிந்தனையாளர். அதாவது கம்யூனிஸ்ட் சொல்றாங்கல்ல, பொதுவுடைமைவாதிகள் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பொதுவாக இந்த மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், மத நம்பிக்கைலாம் இருக்காது. எங்கள் ஐயா அவர்கள் என்னன்னா ஒரு கம்யூனிஸ்ட், ஆனால் பொது நோக்குடையவர், ஆன்மீக சிந்தனை உள்ளவர், அதில் அப்பரடிகளை ரொம்ப நெருக்கமாக நேசித்தவர். அவருடைய அந்த புத்தகங்களை அங்கே டேபிள்லேயே இருக்கும், பொழுது அதாவது இந்த நேரங்களில் படித்தார். அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை ஆளர் மிகவும், அதாவது அது அப்படி இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா வாழ்க்கையின் தத்துவங்களை அவர் வந்து வெற்றியில் இருந்தபடியும் சரி, இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தபடியும் சரி, அடுத்து அவர் இங்கே வந்து வாழ்வியலை நிலைப்படுத்திக்கிட்டு இருக்கணும், சரி வர வேண்டும் ஒரு ஊர், அங்கே தான் அவருக்கு நிலம். அது வந்து மிலிட்ரிக்காரங்களுக்காக கொடுத்தது, அதுக்கு போயிட்டு வருவார். ஆனால் அதை அடையணுங்கிறதுக்காக போகிறதில்லை, நம்ம கொடுத்ததை அவர் அனுபவிக்கிறானேங்கிறதுக்காக போகிறது, இவ்வளவுதான். அவருக்கு வந்து இந்த பொருள் எல்லாம் இல்லை, அதனால நான் அவர் வந்து ஒரு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அப்போ வந்து தெரியாது. அதாவது அந்த தத்துவம், அந்த ஞானம் இருக்குது, இந்த தத்துவ ஞானம் இருக்கு, இந்த உணர்வுகள், வாழ்வியல் உணர்வுகள், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து எனக்கு சொல்லவும் இல்லை, அவர் நடைமுறையிலே நான் பார்த்தது பிற்பாடு. எப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி திடீர்னு ஒரு அங்கே உடனே படித்து முடிச்சோன்னு இந்த மெட்ராஸில் ஒரு கம்பெனியில் இந்த ஈபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் டெய்லி வேஜஸ் 5,500 ரூபா சம்பளம். அதில் எங்கள் சித்தப்பா மூலியமாக போய் சேர்ந்தோம், அதிலே இருந்தோம். உடனே ஒரு 1 மாதம் 2 மாதம் 1 மாதம் கழிச்சு வந்தேன். நான் அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் காலை சாணவே காணும் அப்படின்னு இல்லையா. நான் வந்து இதில் இன்னொரு வேலை பார்க்குறீங்க இது மாதிரி என்னடா சொல்லவே இல்லை கந்தசாமியும் சொல்லலை உங்கள் சித்தப்பாரை சொல்லலைன்னுட்டா சித்தப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா என்ன சம்பளம் கொடுக்குறான் ஆனால் 5,000 ரூபா கொடுக்குறாங்க போதும்டா உனக்கு செலவு போடுறாங்க அதுதான் அதுக்கு மேலே இருக்கு உனக்கு சிக்கனம் பண்ண உங்கள் அப்பாவை நம்பாத உன் சித்தப்பாவை நம்பாத நீ உன் காலில் இருந்து முன்னேறு அதுதான் உனக்கு எப்பொழுதும் நிலைக்கணும். சார்ந்து அவங்களால நம்ம வரணும்னு நினைச்சு சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு இடையில ஒரு வாட்டி நாங்கள் என்ன வந்திருக்கேன் இது ஒரு சின்ன இன்சிடென்ட் அவர் ஒரு பெரிய மனத்தளவில் எப்படி ஒரு தத்துவ ஞானத்தை பெற்றவருங்கிறத நான் சொல்றதுக்காக சொல்றேன். உடனே அவர் பண்ணோன்னா அங்கே வந்தேன் 2 நாளாச்சு வந்துட்டு போய் பார்க்கல ஊருக்கு போகிறது இன்னைக்கு சனிக்கலாம் இப்படி ஒரு நல்ல இன்சிடென்ட் ஒரு கதையாக சொல்றது தான் சொல்றேன். அவருக்கு ஏன்னா இன்சிடென்ட்ல சொன்னால் தானே நமக்கு புரியும் அவரை பற்றி என்னது எனக்கே தெரியும் இதுவரும் அவருடைய முழுமையான விஷயம்னு தெரியாது அவரோட படை பயணித்திருக்கேனே தவிர அந்த நேரத்தில் என் வயசுக்கு அவ்வளவுதான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நான் புரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு போய் அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஒருக்கா அவர் மெய்ப்பொருளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சௌரியராஜனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இடைவிடாத அவருடைய இருந்துட்டு இருந்தவங்க மெய்ப்பொருள் எப்பொழுதுமே அவரோட பார்க்காம ஒரு நாளைக்கு மதியானம் பார்த்து பேசாம இருக்க மாட்டார். சௌரியராஜன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவருடைய இருந்தார் அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது 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 அந்த மாதிரி நான் இல்லை உண்மை உண்மை இதுதான். ஆனால் அவருடைய உணர்வுகள் என்ன பதிவுச்சு அப்புறம் போனேன் ஒரு 11 மணி இருக்கும் என்னடா இந்த தாண்டா ஒன்று நினச்சேன் என்ன ஐயா சொல்லுங்க ஐயா ஒன்றும் இல்லைடா திருப்பதி போகணும்னு எனக்கு மனசில் தோணுகிறான் என்ன அந்த வயசாகி கொடுக்குறான் இதுக்கே பெரிய விஷயமா இது போவோம் நான் வர்றேன் இல்லை உனக்கு என்ன 5,15 ரூபா பார்த்துக்கலாம் வாங்க நம்ம தான் 4 ரூபா மிச்சம் இருக்குல்ல அதுதான் அதில் 2 நாளைக்கு சமைச்சு பார்த்துக்கலாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படா போவோம் இன்னைக்கு ஏன்னா அப்படி சொல்கிறேன் போவையா போகணும்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ சனிக்கிழமை எனக்கு அவனு அவருக்கு முன்னோரு விஷயம்னா சிக்கனத்தை காமிச்சோம்னா ஒத்துப்பார். அதாவது இன்னொருத்தர் வந்து தன்னால் பொருளால் சிரமப்படக்கூடாதுங்கிற அடிப்படை என்ன பண்ணுறாரு நாளை உங்களை கொண்டாந்து விட்டு வந்து பார்த்துட்டு வந்துடும்னா எனக்கு 5,000 ரூபா மிச்சம் இல்லை சீக்கிரம் போயிடுவோம் இல்லை அப்படியே நான் சொல்கிறேன் சரி போ பார்த்துங்க போயிடுவோம் சரி 8 மணிக்கு 5 மணிக்கு 5:30 ஒரு முதல்ல இருந்தால் 10 ட்ரெயின்லாம் எடுத்துட்டான் பேசஞ்சர் 6:30 5:30 மணிக்கெல்லாம் போயிடும் மெட்ராஸ் போயிடும் அதுக்கு போயிடுவோம் ஏன்னா டிக்கெட்டு வாங்கிக்கலாம் ஐயா ஆடலையா இதான் பெரியது. அன்னைக்கு இதை நீங்களாம் சைவர்கள் நான் வந்து புலாவு விரும்பி உண்ணவன் இப்போ கொஞ்சம் வயசானதுனால ஒன்றும் முடியலை அவ்வளோதான் அதெல்லாம் யதார்த்தமான உண்மை. அன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப அசைவம் தான் அதிகமாக இருக்கும் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா மீன் வாங்கி வந்து குழம்புக்கு பொறிக்குது போய் எங்கள் அம்மாட்ட சரி சாப்பிட்டு போடுவாங்க சாப்பிட்டுட்டு சரிடா என்ன ஊருக்கு போறியாங்க ஐயா வரேன்னு இருக்காரு நான் திருப்பதிக்கு போகிறேன் ஆனால் பாவி திருப்பதிக்கு போறிய இந்த புலால் ஒன்று விட்டு இந்த மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு போறிய ஐயாவுக்கு தெரியுமாண்ணே ஐயாவுக்கு தெரியுது அவர் வந்து இது பெரிதாக கண்டுக்கிட்டாரு நீங்கள் தான் பதட்டப்படுவீங்க அதை விட்டுருங்க இது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவங்களுக்கு சொன்ன பாசைகளை சொல்லிக்கிட்டு சரி ரைட்டுன்னு அப்புறம் 4 மணிக்கு கிளம்பி துணியை சுட்டிக்கிட்டு என்ன அப்போ என்ன இப்போ இருக்கிற அதாவது வசதிகள் அப்பெல்லாம் கிடையாதுல்ல எடுத்துக்கிட்டால் நாங்கள் அப்புறம் போனோன்னு ஒரு அழைச்சிக்கிட்டு ஒரு அப்போ பஸ் பிடிச்சி இப்போ டவுன் பஸ்ஸெல்லாம் கிடையாது அதிகமாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி இதுக்கு போய் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அப்புறம் உடனே டிக்கெட்டு 45 ரூபாய் 50 ரூபாய் டிக்கெட்டு என்னடா பணம் என்னடா இந்தடா டிக்கெட் வாங்கையா பார்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட பயின்றோங்கிறதுனால இந்த சிக்கனம் என்னுடைய உறுப்புலேயே இருக்கு விரயமாக எந்த செலவையும் செய்யறதில்லை செய்யறதில்லை செய்ய போறதில்லை எதாக இருந்தாலும் சொந்தத்துக்காக இருந்தாலும் சரி பொதுவாக இருந்தாலும் சரி இன்னொருத்தருக்காக சொல்றதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சிக்கனத்தை சொல்லணும் அவங்க என்ன கண்டை பற்றி நினைக்கிறத பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. அதனால சரி போகலாம் என்ன போனோம் எங்கள் அண்ணன் அங்கே இருந்தார் சேத்துக்கோட்டில் இதில் நுங்கம்பாக்கத்தில். சரின்ட்டு அங்கே போய் இறங்கி தாம்பரத்தில் இறங்கி போனோம். ஒரு 5:15 போயிட்டான். போனோன்னு நான் போனேன். அண்ணா தான் வெளியில் வந்துட்டேன். ஏன்னா தம்பி வர்றேன் ஐயா அழைச்சிட்டேன். இல்லைண்ணே நீ போனேன்னா ஐயா திருப்பதி போகணுன்ட்டாங்க, அப்புறம் கிளம்பி வந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அப்புறம் அவங்க வந்து ஐயாவுக்கு நீர் போட்டு குளிக்க வச்சுட்டு, அதாவது இதுக்கு பிற்பாடு சொல்கிறேன், ஐயா குளிக்க வச்சு குளிச்சுட்டு சரி எங்கள் அண்ணிக்கு உடனே டிஃபன் பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 6:00 கிளம்பிட்டான். அதாவது அவருடைய அந்த அதாவது என்ன எடுத்துக்கிறோமோ அந்த குறிக்கோளில் நேரம் காலம் விளையமாக்கக்கூடியாத ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக் கொடுக்குறாரு எனக்கு. அப்போ நாங்கள் போகிறோம், ஸ்டேஷன் போனோம். ஏதோ ஒரு நின்றுது ஒரு பட்டு. சரி என்னடா போக மாட்டான்னா அப்புறம் ஏறிட்டான். இல்லைடா போகும்பொழுது சொன்னார் இது மாதிரி தெரியுது திருத்தணி போயிட்டு போனாங்கடா. ஆமாம் போகிற வழி தானே போகலாம். அப்போ எல்லாங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குமே, ஒரு வயசான வளர்ச்சி போகுமே, அவருக்கு ஏதாச்சுன்னா என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியுமா, இப்போ அந்த டைமுக்கெல்லாம் மீட் பண்ண முடியுமா, அங்கே போய் என்ன பண்ண முடியும், என்ன சிந்தனைலாம் கிடையாது. அந்த விதையை என்னுள் இந்த சிறு வயசுக்குள்ள அதில் வந்து விதைச்சிட்டாங்க. இதுதான் அவருடைய உணர்வுகள் என்னில் எப்படி ஏறிடப்பட்டதுங்கிறதுக்கு சொல்றது. இந்த முதல் பிரிவில் 2வது பிரிவுக்கு வரப்போறாங்க. போனோடனே அங்கே போனோம். சரி என்னோடனே சரிடா யாரானா போகுது திருத்தணிக்கு தான் போகும், திருத்தணியாக தான் போகும் அப்படின்னு. சரி ரைட்டு போங்க, போய் இறங்கலாம். நேராக போனோம். ஆட்டோ ஏதாச்சும் ஆட்டோ வச்சுட்டு போய் வேண்டாண்டா ஏன்டா செலவு பண்ணுறேன், எதுக்கு நான் செலவு பண்ணணும், எதுக்கு ஆட்டோ வச்சுக்கிறேன், ஆனால் நடந்து போகணும், மெதுவாக நடந்து போனோம். சாமி எடுத்துட்டான், கும்பிட்டு திருப்தியாக எழுதி வரும்பொழுதும் நடந்தே வந்தோம். வந்து ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஐயா திருப்பதி போகணும், எப்போ ட்ரெயின் வரும் பாருங்க, ட்ரெயின் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து ரேணுகுண்டாவில் நிற்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரேணுகுண்டாவில் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து திருப்பதி போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஷன் டக்குன்னு டிக்கெட் வாங்கணும், ஏறிப்பாங்க. ரேணுகுண்டா போனோம். ரேணுகுண்டா போனோன்னே எங்கே போகிறது எனக்கு தெரியாது, திருப்பதி போனதில்லை எங்கேயும் அந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடுகள் எனக்கு அப்பையிலேருந்து இருந்தது. திருப்பதி போகணுமா, சரி போகணுமா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு சரி சரிடா சரி போவோம். உனக்கு தெரியும் தாமோதரனும் ஒருத்தர் இருக்கிறான், என்னோட வேலை தான். அவன் ஊடுங்க இந்த காலத்தில் மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாது. செல்ஃபோன்லாம் உடனே எடுத்து பேசுகிறதெல்லாம் அப்போ கிடையாது. ஃபோன் பண்ணி தான் பேசணும். ஃபோன் நம்பர் இருக்காரு. ஆனால் ஃபோன் பண்ணுவோம் ஐயா பார்த்தா பார்ப்போம் என்ன பெரிய விஷயமா பார்த்து வந்துடும் அப்படின்னு அவர் சரிடா சரி இட்டு மெதுவாக இறங்கி போயிட்டு இருந்தோம். அதாவது அவருடைய அந்த ஆத்ம ஆற்றல் திருப்பதிக்கு போய் அவர் வரணுங்கிற அந்த ஆற்றல் எப்படி அங்கே வருதுங்கிறதுக்கு சொல்ல வராங்க. அங்கே என்ன போனால் இப்போ ஜோதி பிடிக்கிறது அவர் மெதுவாக தான் நடப்பார். இப்போது இங்கே இருக்கிற ஐயா முகத்தை நான் பார்க்கவில்லை. அவர் முகம் அவர் உருவம் எல்லாமே தனி. இது வந்து எனக்கு வித்தியாசமாக தெரியும். அந்த ஏஜ் அப்போலாம் அவருக்கு வந்து 65-70 வயசு இருக்கும். நான் பேசும்பொழுது அப்போ நாங்கள் தொடர்பில் இருக்கும்பொழுது அவர் போனோன்னே பின்னாடி வந்து என் ஃப்ரெண்டு தாமாவரன்ட்டு அவன் அட்ரஸ் தான் பேசிட்டு போடுறான். தப்பான் ஏய் எங்கடா போகிறேன் அப்படின்னு. ஏய் தாமரை எங்கடா ஒன்றும் இல்லை, இது எங்கள் குரு எங்கள் ஐயா இவர் திருப்பதி பார்க்கணும்னு சொன்னாங்க, இதுக்காக போனோன்னு. அப்புறம் அவர் வந்து அவர்கிட்ட இப்படி சொன்னோன்னா நல்லா இருக்கான் தம்பி, இப்போ நல்லா இருக்கானா, பாதுகாலாச்சு எப்படி இருக்கான் அப்படின்னு அவர் அவர்கிட்ட சொல்கிறார். அவன் செய்யறது செய்துட்டு தான் இருக்கான் ஐயா அப்படின்னாரு. சரி இப்போ நாங்கள் சரி வா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அவன் ஒய்ஃப் அவனுடைய சிஸ்டர் டாக்டர். ஒரு வசதியான குடும்பம். திருப்பதி தேவஸ்தானத்தில் அவன் லிங்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி போனோடனே சரி இல்லைடா ஐயா இதுக்கு போகிறேன்னாரு, காலகஸ்தி போகணுன்னாரு. இவ்வளோ ட்ரிப்பில் பக்கங்கள அது என்னென்ன காலகஸ்தி போகிறதுனா போ நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இதுக்கு போ, அங்கே போய் பாரு, பார்த்துட்டு நீ இந்த மேலே சிலந்தி இருப்பான், அதை பார்க்க முடியாது, இருக்கு போயிடும். இதெல்லாம் 4:45 நடக்குதுங்க. திருட்டு போயிடும், நீ எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடு. நம்ம வந்து அங்கேருந்து ஃபோன் அடிக்க கேட்சேன், நான் வந்து உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரி சரி அண்டபுரம் போயிட்டு வந்து முடிச்சுட்டு என்னடா டிஃபன் சாப்பிட்றோம்பாடா அப்படின்னு. இல்லையா அவன் வர சொல்லியிருக்கான், அவன் கோச்சுக்குவான். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவன் கோச்சுக்கிட்டாங்க. என்னடா பற்றியா தொந்தரவு கொடுக்குங்கிற இதில் சிக்கனம் பார்க்குறியாடா? இல்லையா சிக்கனத்துக்காக சொல்லலை, அங்கே இருக்க சிக்கனம் தான், சிக்கனத்துக்காக சொல்லலையா. அவர் வந்து வரேன்னு சொல்லித்தான், அவன் ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் பண்ணிருந்தானா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. சரி ரைட்டு, எனக்கு காலையில் டாய்லெட் போகாது. சரியா இந்த பேரபின் மிளகு வாக் ஸ்நாக்ஸ்னு ஒன்று இருக்குது, லிக்விடு, அது சாப்பிட்டா வந்து இதாகும். ஒன்று வாங்கணும் தானே. எனக்கு திருப்பதியில் எனக்கு என்ன தெரியும், அந்த அந்த இதுக்கு நம்ம போகும்பொழுது அப்புறம் போய் ஒரு கடையில் வாங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்டே சொல்லி ஃபோன் பண்ணி வா நைனா அந்த வேக்சின் வாங்கி கொடுத்துட்டு போனோம். இதுக்கு அங்கே போனா ஃபோன் பண்ணான், தவர் இந்த இடத்துல வா, அவங்க இதே போட்டால் என் இன்ஜினியரில் நீங்கள் போனோம்னா இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நான் இங்கே நிற்கிறேன்னா. சரி ரெண்டு இதெல்லாம் அங்கே போனோம், இல்லை சோறு இதெல்லாம் பார்த்துட்டு போனோன்னு நின்று அழைச்சிட்டு போனேன். போனோன்னே இதெல்லாம் சூடான இட்லி சாப்பிட்டுட்டு வா 9-10 மணியாக எடுத்துட்டேன் படுங்க. 4:30 மணிக்கு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சுருவாங்க, நீங்கள் குளிச்சுட்டு ஐயாட்ட சொல்கிறேன், உங்களுக்கு வெளியே போட்டு வச்சுருவாங்க ஐயா, நீங்கள் எழுந்திரிச்சு இவன் பேச்சை கேட்காதீங்க, இவன் படப்படன்னு ஓடுவான், நீங்கள் கிளம்பா போயிடலாம் அப்படின்னு. இல்லை தம்பி, ஏப்பா நீ இது மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் தந்து இல்லைடா இல்லை ஐயா அப்படி. அவன் அவங்க மதர் அவன் சிஸ்டர் டாக்டர் அவங்களையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணான். சார் இன்னும் போட்டு ஏய் திருப்பதி இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றது வரலனாங்க, இதை பார்க்கணும் கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க விடுறேன், எனக்கு வேலை ஒன்றும் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ காலைல வெளியே போட்டு கொடுத்தாங்க, குளித்தோம் எல்லாம் சாப்பிட்டு. அவர் முன்னேறதுக்கு நான் குளித்தேன், குளிச்சு விட்டு குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அதாவது உடல் சுத்தமாக வச்சுக்கிறதுங்கிறதுக்கு வெளிப்புற புற உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதுங்கிறதுக்கு குளிக்கிறது ஒரு சாதனம், அவ்வளோதான். அக உடலை எப்படி வச்சுக்கிறதுக்கு சாதனம் இப்போ பேச வேண்டியதில்லை. அது அப்புறம் அந்த புற உடலை சுற்றுறது கூட அப்படியே தூக்கழிச்சு கூட போயிடுவேண்ணா. அதாவது எங்கள் மண் அப்படி, அதனால் அது எங்கே இருந்தாலும் அதனுடைய இதில் இயல்பு தான் இருக்குது, அதை வந்து மாற்றிக்க முடியாது. அப்புறம் நைட்டு நாங்கள் போனோம். சரி காலைல உடனே முடிச்சாங்க, 5-6 மணிக்கு பிடிச்சி பஸ்ஸு இருக்கேன். அவனுக்கு வேலை இருந்தது, அவன் பர்சனல் ஒர்க்காக தான் அங்கே வந்திருக்கான். அன்றைக்கு சண்டே அவன் பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தாள். அதனால் அப்புறம் வந்து வச்சோன்னே சரி நான் போகிறேன்டா நீ போயான்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து போனோம். இந்த இதை வச்சு பேரை வச்சுக்கான். 7:30 மணிக்கு இவர் ஆஃபீஸுக்கு வருவார். இவரை போய் பார்த்து போனான்னு ஃபோனில் பேசினேங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பஸ் விட்டு இறங்கினோடனே உள்ளே போனோடனே அப்போ உள்ளுக்குள்ளே இருந்தது எல்லாம் இந்த இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இப்போ போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு சரியாக நினைவில்லை. உள்ளுக்குள்ளே போய் பெரிய இது போட்டு வச்சுருந்தாங்க, செட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் போய் உட்கார வச்சுட்டு என்ன யானை ஏண்டா தரத்தையாக தொந்தரவுன்ற ரொம்ப கொஞ்சம் நாளில் என்ன அங்கே போய் என்ன பண்ண போகணும், மெதுவாக போகண்டா அப்படின்னாரு. சரி உட்காருங்கய்யா இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அந்த அம்மாவை, அவன் தப்பாக நினைப்பான்ல. நான் போய் 7:30 மணி ஆச்சு போகிறேன்ட்டு. அப்புறம் அவர் பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே போய் இருந்து இந்த பார்க்கும்போது அவர்கிட்டே சொல்கிறேன், நான் தான் தாமரை சொல்லிட்டாரு சரி சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் எனக்கு முதல் துப்பு. ஒரு ஆளை முடித்தார், அந்த ஆளை என்னோட வந்தார். வந்தோடனே 5000 பேருக்கு வந்தோம். அவரை மெதுவாக அழைச்சிக்கிட்டு ஏண்டா அவரை கொண்டு தொந்தரவு பண்ணுறேன். போனோம் நேராக அந்த என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையிறாங்கல்ல அந்த இடத்துல கொண்டு விட்டு நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய்ட்டு வந்து அப்படின்னு யார்கிட்டே சொன்னார் அவங்க பாஷையில். நேராக போனோம். அவர் நிற்று அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அவகாசம் எடுத்துக்கணுமோ அந்த அவகாசத்தை எடுத்துக்கணும்னு அந்த பையன் சொல்லி அனுப்புகிறார். அவர்கிட்ட இந்த அங்கே உள்ளே அழைச்சி போகிறவங்க அவர் பார்த்தாரு, நல்லா பார்த்தாரு. பார்த்துட்டு நானும் அவரோட சேர்ந்து எனக்கு வந்து அந்த அதாவது அவர் வந்து ஆத்மார்த்தமாக ஈடுபாட்டோட பார்க்குறாரு, நான் அவருக்காக பார்க்குறேன். நான் ஆத்மார்த்தமாக பார்த்தேன்னு சொன்னோன்னா புழுவதாக இருக்கும், அப்படி இல்லை. சரி போனால் சாப்பிட்டோம், பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் வந்துன்னு அந்த போய் நீங்கள் இதுக்கு போகணுன்னா நான் வர்றேங்க, நீங்கள் இன்னும் வேண்டாங்க அவர்கிட்ட சொல்லுங்க தாழ்வார் தாமர் என்று சொல்லிடுறேன். அங்கே போய்ட்டு அந்த ஆகாச கங்கைன்னு ஒரு பூத்து இருக்குல்ல, எல்லாம் இப்போ எனக்கு நன்மைகளே இல்லை. அங்கே போயிட்டு வந்தோம். மணி 7:30 மணி எல்லாம் முடிச்சு வர்றப்போ 8:30 மணியா 8:15 இருக்கும். என்னடா முடிச்சு போச்சுடா, என்னடா பண்ணுறது அப்படின்னாரு. நீங்கள் தான் ஏன் சொன்னோம், சரி சென்னைக்கு போவோம். அப்புறம் வந்தோம். வந்து அவரை பஸ் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்து இறக்கிட்டேன்னு கடிதாசி போட்டார். என்ன ரிப்ளை பண்ணாலும் போஸ்டல் கார்டு தான். இந்த இன்லைன் லெட்டர் கூட எழுத மாட்டார். அவருடைய இயல்பு. வந்தோம். வந்தோடனே அப்புறம் நான் வந்துட்டேன், நான் என் ரொட்டீன் போயிட்டேன். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஆத்மார்த்தமான உணர்வுகள், அந்த ஈடுபாடு, தெய்வ நம்பிக்கை அவருக்குள்ளேயே எரிஞ்சதுனால தான். அப்போ அவருக்கு அவருக்கு வந்து 70 வயசு இருக்கும், 72 வயசு இருக்கும். அந்த ஏஜில் நான் ஒரு கூறு, அதாவது கடவுள் வந்து நேரடியாக எல்லாத்தையும் கொடுத்துறது இல்லை, நான் ஒருத்தனை வச்சு கொடுக்கறது தான். நான் ஒரு கூறு அவருடைய எண்ணங்கள் அது மாதிரி ஏற்படுத்து, அந்த இது ஏற்படுத்து. அதாவது தத்துவ ஞானத்தில் கிடைத்தவர் ஆத்ம ஞானத்தை புரிந்தவரா இருந்தாரா என்னன்னு தெரியாது. இப்ப நினைச்சு பார்க்கறாங்க, 3வது வயசுல அது நினைச்சு பார்க்கறாங்க. அப்படி பார்த்தாரு. அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் திருப்பி நான் ஒரு வண்டி வரும் பொழுது போகும்பொழுது, என்னடா தான் உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்காரடா, அவங்க சிஸ்டர் டாக்டர் வந்து இது முடிச்சுட்டாங்களா, அவசரத்தை முடிச்சுட்டாங்களா அப்படி. என்னையா என்ன கேட்க மாட்டீங்க, அவனுக்கு உனக்கு அவரால் தானே அன்னைக்கு நடந்தது. அதாவது நன்றிங்கிறது என்கிட்ட நன்றி பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவருக்கு கடமைப்பட்டவன், அவன் கடமைப்பட்டவன் அல்ல. அந்த வித்தியாசத்தை உணர்ந்தவருங்க அந்த மனிதன். என்ன பண்ண அப்புறம் பார்த்தாரு, நல்லா இருக்காருன்னு. அதுக்கு பிற்பாடு நான் வந்து இதுக்கு வந்துட்டேன், வேலை கிடைச்சிது. அப்போ எல்லாம் இடையில நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு வேலை கிடைச்சது. அப்போ ஒரு இன்டர்மினிட்டி பார்த்து வேணும்னு கேட்டாங்க. ஐயா எனக்கு இது மாதிரி சர்வீஸ் கமிஷன் செலெக்ஷன் கிடைச்சிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா, பாட சரி பரவாயில்ல, அப்பன் செய்த புண்ணியம் ஏதோ நீ வந்து இதை விட்டுட்டு போயிட்டேன், நல்லா இருந்துச்சு. எதை விட்டுட்டு போயிட்டேன் நான் ஒன்றும் எதங்க போகிறதுண்ணா, இல்லைடா நல்லா இருப்படா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அப்புறம் அந்த வேலை கிடைச்சோன்னா அதுக்கு இன்டர்மினிட்டி பாண்டுன்னு ஒன்று எடுத்து கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இது மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன், ஒரு அவருடைய நண்பர் இவருக்கு நண்பர் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட போய் அதை சொல்லியிருக்காங்க. இவர் இவர் போய் சொன்னோன்னே திருப்பி வந்து வேண்டாண்டா, உங்கள் ஃபாதர்லாம் தான் பட்டாமையான்னு சொல்கிறாருல, அவர்கிட்ட வாங்கிக்கேன், ஏன் இங்கே போய் கேட்குறேன். இல்லையா எனக்கு சொந்தக்காரன்ட்ட எல்லாம் போகிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்புறம் இது என்ன வாடுது, ஓ இங்கே வாங்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்கிறேன். ஏன் அந்த வந்து அவர் அதாவது வாலண்டியராக சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்றைக்கும் முன் வந்ததில்லை. ஆனால் அப்படியே செய்த அவரை அந்த செய்து பலனடைகிறாங்களா அவங்களுக்கு தெரியாது. என்ன போனாலும் அவர் வாழ்ந்து அவர் கடமை நினைச்சிருந்தார். அதில் வந்தோடனே கோமாவோட பேசுனார் அப்படின்னா. அதுக்கு முன்பாடு போனேன், வேலை பார்த்தான், இது பண்ணேன். அதுக்கு முன்பாடு அவர் ஐயா இறந்தது எனக்கு தெரியாது. அதுக்கு முன்பாடு கோவிந்தராஜன் என்னுடைய சீனியர் ஐக்குள்ள அவர் தான் அந்த இதெல்லாம் அவரை பார்த்து கடைசி ஒரு பைசான காலத்தில் நம்ம இருந்ததெல்லாம் பார்த்தாரு. எனக்கு அந்த தொடர்பு இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து யாரும் இல்லை, நான் இருந்தேன், நான் எல்லாம் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் நம்ம தான் போகிறீங்க அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அந்த தாக்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் மனிதனுக்கு ரிட்டையர் ஆன பிற்பாடு அது ரிட்டையர்மெண்ட் சொல்லுதான். ஒரு சிந்த வேலையில் எடுபடி பார்க்குற வேலையில் இருந்தோம்னு வச்சுக்கலாம், எடுபடியெல்லாம் நம்மளை பார்க்குற வேலையில் இருந்தோம்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சுகம் ஏறி போயிடும். அது ஒரு 10 ஒரு 20 வருஷத்துக்கு மேலே போட்டுன்னா சுகம் வந்து நம்மளை விட்டு போகாது. அது வேறு நம்ம வேறு நினச்சோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இதுக்கிடையில் நான் வந்து நான் சும்மா இருக்க முடியாது, நல்ல சுறுசுறுப்பாக தான் இருக்க முடியும், நான் சுயசார்பாக தான் இருக்க முடியும். அதில் சில வந்து நான் சுறுசுறுப்பாக போகிறதெல்லாம் செய்துட்டு இருப்போம். எனக்கு மதம் இருந்தோன்னு ஒரு யாருக்காக இருந்தாங்க. அப்போ நான் வந்தோடனே ஒரு நண்பர் நான் எனக்கு என்ன பண்ணாருக்கிட்ட இது வாங்கி கொடுத்தாரு, இந்த கீதை No, you are not getting there is a you get another visa. I bring that as a good chance. I am not going to be able to do that. இதுக்கு என்ன பண்ணணும் உங்க அருளாளர்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த தத்துவ ஞானம் உதவும். ஆனா அந்த தத்துவ ஞானம் ஐயாவுக்கு அப்படி இருந்ததுனால தானே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதான் அதை எண்ணி பார்க்க முடியும். அப்போ அவர் அந்த ஆத்ம உணர்வுல ஆத்மா பற்றி முழுமையான உணர்வுல இருந்திருக்காரு. Upper Villa, Portman, and that great upper Villa, back back to the upper Villa. I ain't got you are about that. How did you go to the church? The murder, going to the murder. However, other oil core again, Manasar, the Sangha and left, Allah, see your upper and the Idamanto, Pranala Manto, other Serapa, our Salada Pondan, other two. They're like the Nalana, other individuals are like that. Other than Nagasaria, the Landamari, single level, the other money within the other Pondoda, Apala, and the Koil Koi, and the Vilamuri Royal Parrot. Village, Poet, Abde, Pomata, Bona, Sam, Dundura, Apa, ஆத்மீகவாதி யாரு ஆன்மீகவாதியா நினைக்கிறீங்களா ஆத்ம நிலையில் நிலைப்பட்டவரா நினைக்கிறீங்களா ஒரு பொது உடைமைவாதியா இருந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற பொது உடைமை அதை கம்யூனிஸ்ட் வந்து ஏன்னா இந்த மாதிரி பண்றதுன்னா அது அவங்க எண்ணங்களை பயன் பண்ணிடும். இந்த சமநிலையிலிருந்து அது மாறுபடுத்திருக்கிறதுக்காக தான் இங்க போறதில்லை. மதம் வந்தாலே மனிதனுக்கு மதம் பிடிச்சுங்க அது என் பொதுவான கருத்து. நீங்களாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எந்த மதத்தையும் தப்பா சொல்லல. ஓ ஒரு கலைஞனுக்கு தெரியும் நான் எங்க மண்டா அப்படி பண்ணுவாங்க நான் போக மாட்டேன் போகல பையன்களை போய் நீங்கள் பார்த்துவாங்க. ஆனால் அவர் சொன்னது மாதிரி இந்த திருக்கோயில் கட்டும் பொழுது ஒரு விஸ்வநாதன் ஒரு ஐயர் வந்தார். அவர் கோயில்ராஜ் கிளாஸ்மேட்டு எனக்கு என்னுடைய சீனியர். அந்த ஒரு குரூப்பு அந்த விஸ்வநாதன் செய்த முயற்சி ஒவ்வொருத்தையும் போய் இந்த வசூல் பண்ணுறது இருக்காங்க. அதுக்கு முதல்ல அந்த ஈகோ விடணும். அவங்க சொல்கிற பொறுத்துக்கணும். பிற்பாடு மற்றவங்க சொல்கிற சொற்களை பொறுத்துக்கணும். எப்படியாச்சும் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அந்த எண்ணம் உள்ளவங்கன்னா ஒரு விஷயங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு வசூல் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் மூலியமாக எவ்வளோ பண்ணணும் அவர் ஒரு கடவுள் கஷ்டமாகணும்னா அதில் சில இது என்னுடைய உடல் உழைப்பு நான் தீர்க்கமாக என்னுடைய உடல் உழைப்பு மனசால் ஏற்படுற திட்டங்களுக்குள்ள அந்த அந்த இதென்ன அது என்ன ஃபைன் டியூன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயங்கள் இதுதான் செய்வேன். நான் பொருளாகலாம் நான் காய்வேன் ரெண்டாவது கேட்க. ஏன்னா நான் ஐயாவுடைய மாணவன். அதாவது இல்லை பணம் கொடுக்கலாம்டா அவன் பணம் வாங்கிட்டு போகிறான் நல்லா சொல்லி வாங்கிட்டு போகிறான். அவன் சொன்ன பர்பஸுக்கு அதை உபயோகப்படுத்துகிறாரா உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன் அதுக்கு கொடுக்குற? நீ அதில் இன்வால்வ் பண்ணிக்கிறியா? இல்லை. அப்புறம் கொடுக்குற அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு கொள்கை விஷயங்கள் இருக்க அடிப்படை தத்துவங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அவர் மூலியமாக என்னோட மனசில் பதிஞ்சு இப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நினைச்சு பார்க்க முடியுது. அப்போ இது சொன்னாரு அப்போ இதுதான் இப்படி இருக்காதான் நம்ம சொன்னாரோ. ஏன்னா அன்னைக்கு அதாவதுங்க நீங்கள் இப்போ நைனா தெரியும் இதுக்கு சின்ன பிள்ளையா இருந்தவங்க எத்தனை பேரையும் பேர் சொல்லி கூடுவாங்க இந்த ஊரில். யார் யார் இருந்தாங்க நேற்று பழகிருப்போம் இந்த ஆள் பழந்திருப்போம். இவர் நண்பர் தம்பியோட பேர் தெரியல எனக்கு சின்ன பையன் எனக்கு. அதாவது எப்படின்னா அப்ப அப்போ இருந்த எண்ணங்கள்ல நம்ம மனசு வளருது. அதாவது மனசுங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது மனசு எப்படி சொல்றது, அதாவது உங்க உயிர் இருக்கு இல்லையா, ஆத்மாங்கிறீங்க அப்படிதானே, ஆத்மான்னு சொல்றீங்க. ஆத்மாங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, சயின்டிஃபிக்காக சொல்ல போனா அதுக்கு வந்து தன்னால போகாது, எல்லாத்தையும் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே இங்கேயும் நிறைஞ்சிருக்கும், ஆனா தன்னால போகாது. அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி வேணும், அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கணக்கு, அப்பதான் அது போவாகும். அந்த ரெண்டுமே ஒரு ஒரு தத்துவார்த்தமான விலையை சொல்றாங்க. அப்போ அந்த கைனடிக் எனர்ஜி தான் மனசு, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போதான் உங்க உங்க சித்தாந்தத்துக்குள்ள கொஞ்சம் வரலாங்கிறது நினைச்சேன். இது போரடிக்கும், அதாவது இது வந்து கொஞ்சம். அப்போதான் அவர் சொன்னார்ல, E = mv². E = mv². mங்கிறது மாசு, மாசுன்னா அது ஜடத்தத்துவம், v²ங்கிறது வெலாசிட்டி, இது சேர்ந்தாதான் எனர்ஜி. அப்போ உங்க மனசு ஆத்மாவில் சேர்ந்தாதான் உயிர். அந்த உயிர் அந்த உயிர்நிலையில அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மனசு இருக்கு இல்லையா, அது நல்ல மனசா இருக்கலாம், கெட்ட மனசா இருக்கலாம், தூய்மையான மனசா இருக்கலாம், தூய்மை இல்லாத மனசா இருக்கலாம். என்னது இப்படி சொன்னா தாமச குணம் உள்ள பதிவர்களா இருக்கலாம், ராஜச குணம் உள்ள பதிவர்களா இருக்கலாம், சாத்வீக குணம் உள்ள பதிவர்களா, இதெல்லாம் மீறிய குணமே இல்லாத அதிர்வு நிலை இருக்கலாம். அதுதான் நீங்க சொல்ற ஆத்ம தத்துவம். அங்கே நம்ம போக வேண்டிய இப்போ வந்து ஐயா பற்றி பேசுறது தான் அவருடைய குறிக்கோள். அந்த உணர்வுகள் அவர்கிட்ட இருந்ததுனால, அந்த தாக்கம் சிறு வயதில் என்னிட்டேருந்து பிரதிபலித்ததுனால நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்கு. நான் ஆன்மீகவாதி கிடையாது, உங்களை போல திருவாசல் திருக்குறள் படித்தது கிடையாது. படிக்கிறதுக்கு முதல்ல படிக்கிறதுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வேணும், ஒரு ஊக்கம் வேணும். இப்போ நீங்கள் பாடுறீங்கன்னா, ஐயா நீங்கள் பாடுறீங்க, அந்த பொருள் எனக்கு தெரியாது, அந்த இசை தெரியுது, அந்த இசையே என்னால் கேட்கறதுன்னா முதல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த இசை வரும். நீங்கள் கூட நினைச்சிருக்கலாம், இடம் வந்தான் கடை மாதிரி உட்காந்துருக்கானா பாடுற ஒரு மண்டைகிட்டே நானும் ஆட்டினாலும் பரவாயில்ல, போது நம்ம போலியே அப்படியே ஆட்ட முடியும். எனக்கு புரிஞ்ச அந்த பிள்ளைகள் படிச்சது பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுது. இந்த பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஏன் நான் எப்படி புரிஞ்சுன்னு சொன்னேன்னா, அதை நான் கூர்ந்து கவனிக்கிறத பிள்ளைகளை என்ன பண்ணுது, எப்படி பாடுது அப்படிங்கிற இன்வால்மெண்ட்டோடு அதை பார்க்கறதுனால புரியுற மாதிரி தெரிஞ்சது. இப்போ கண்ணையை சொன்னார், நான் அப்படின்னு இப்படின்னு இப்படின்னு எப்படி இருந்தாலும் நம்ம இப்படி தான். இப்போ ஃப்ரெண்டு சொல்லுவான், நடராஜன் இவருடைய அண்ணன், நான் சொல்லுவான், இல்லை எல்லா பையனும் வீட்டை வந்துடா டவுனில் கட்டிட்டு சுகமாக இருக்குன்னு நினைக்கிறான்டா. நம்ம ஏன்னா நம்ம ஊர்லேயே கட்டணும் இல்லை, அங்கே என்னன்னா நம்ம எக்கனாமிக்கெல்லாம் நமக்கு என்ன வரும்போது, அங்கே இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஊருக்கு இப்போ கட்டினோம்னா அது ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு விற்கணுங்க. அங்கே போய் கட்டணும் என்னதுக்கு பிரயோஜனம், முட்டா போயிட உன் அப்பா இருந்தாருல, அப்பா இருந்தாருல கஞ்சாபுராங்க, அவர் வாழ்ந்த ஒரு அவர் ஒரு விவசாயி, அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த நீ. அதே மாதிரி இங்க எங்க அப்பா இருக்காரு, அவர் ஒரு மிலிட்டரி எக்ஸ்மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன், அவர் இருந்தாரு. அவர் பிள்ளைன்னு சொல்றதுக்கு யாரா சொல்லுவா, நீ அங்க போயிட்டு அவனை திரும்பி பார்ப்பானா, இங்க என்ன 2 பேர் சொல்லுவான், இல்லை 2 பேர் சொல்றதை விட நம்ம திட்டுவானா 4 பேர், ஏன்னா நம்மளோட இணக்கமா அவனோட போக முடியாது. அதாவதுங்க யாரா இருந்தாலும் அவங்களோட இணக்கமா இருந்தால், அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறது மாதிரி இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும், இல்லாட்டி அங்கே போய் திட்டலாம், அப்படி இருந்தால் ஏற்றுக்குவாங்க, நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி போதியானாலும் நடக்க முடியாது, அவனாலையும் முடியாது, அவன் நடராஜனாலையும் முடியாது. நர்சிங் வந்து ரிட்டையர் ஆனா அது அது அந்த கலைக்கு போனால் நானே அழுதுவேன். நைனாவுக்கு தெரியும் அந்த அந்த நட்புடைய ஆழம் என்னன்னு. இதெல்லாம் சின்ன பையன் நாராயணன் அவங்க அண்ணனுக்கு தான் தெரியும். ಬಾಲಕೃಷ್ಣ ಪಾಂಡೆಯರ್ ಸಣ್ಣ பையನ கன்சாப்லர் மாமா எப்படி இருக்காங்கிறது இப்போ இருக்கவங்களுக்கும் தெரியாது. இப்போ நைனாவுக்கு கொஞ்சம் தெரியும். அவன் இறந்த பிற்பாடு நான் இங்கே வர்றதே இல்லை. அந்த அதாவது எதுக்குன்னா அந்த ஈடுபாடுங்கிறது ஞானங்கிறது சிறு வயசுலேயே வராது. அது ஞான சம்பந்தத்துக்கு தான் வரும். அவர் வந்து திருவிளைப்பால் குடித்து வளர்த்தவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால் அந்த ஞானத்தையே உண்டவராத்தினால அது வருதுங்கிறது ஐதீகம். நம்ம சேத்தனியை குடிச்சு வளர்ந்த நம்ம நமக்கு எங்கன்னா அந்த ஞானம் அல்லது வாழ்வியல் நிலை இதையெல்லாம் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்போதான் சொன்னேன் இல்லைடா என்ன பெரிய நம்ம நானும் வீட கட்டுறேன் நீனுங்கள் நான் தான் வீடு முதல்ல கட்டுறேன் எங்கள் சேர்க்கிறேன் அதுக்கு வாழ அவங்க அது இதை எது சொல்கிறேன்னா இது இருக்கிறவங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். அறிவுரை சொல்வது என்பது வேஸ்ட். ஏன்னா அந்த தகுதி எனக்கு இல்லை. என் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். முதல்ல என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறேன் தவிர இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படிங்கிறது இல்லை. இப்போ அந்த அது அந்த அதாவது ஐயாவுடைய தாக்கம் திருப்பி நாங்கள் ஐயாட்ட போயிடுறேன். ஐயாவுடைய தாக்கம் இன்னைக்கு வந்து கண்ணையை வந்து சொன்னார் என்னங்க மாதிரி ஏங்க அந்த ஆன்மீகத்தை எனக்கு தெரியாது திருவாசகம் தெரியாது ஒரு வார்த்தையோட ஒரு கோயிலுக்கு உங்களுக்கு வேலை எழுதிருக்கோம் அதை பார்ப்பேன். உங்கள் அப்பா ஒழுங்கு பாடுவார் என்னடா பாடு பட்டத்தோர் கொடுக்குற நேரத்தில் பாடிட்டு இருக்காரு அறுக்கிறாருன்னு நினச்சிட்டு நாங்கள் திரும்பி பட்டத்தோர்த்துக்கோம். அப்படி இருக்கும் பொழுது என்னை பற்றி அந்த ஆன்மீகத்தில் சொல்கிறீங்களே இல்லைங்க ஐயாவை பற்றி சொல்லுங்கள். ஆனால் அங்கே வந்து ஆன்மீகம் பேசுன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் இப்போ இந்த இந்த ஆத்மா பற்றிய ஒரு ரிசர்ச்னே வச்சுக்கலாம். அதை வந்து நான் செய்ய போகிறேங்கிறது வேறு விஷயம். சயின்டிஃபிக் ஓரியன்ட் அதனால் அதில் ஈடுபாடுறதுனால நிறைய விஷயங்களை பல இடத்துலேருந்து சயின்ஸ்லேருந்து சில புத்தகங்கள்லேருந்து சில சொற்பொழிவாற்றலேருந்து சிலருடைய கலந்துரையாடலேருந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ அதனால் எனக்கு அப்போ கேட்டாங்க ஐயாட்ட எங்கேயா இது வந்து நீங்கள் போய் விரிஞ்சிட்டு இருக்கிறீங்க எங்கே போய் விட்டுது அப்போ தான் அந்த புக்கை விட்டுருங்க அது காணவிட்டு புக்கை விட்டு அதை இல்லைல்ல நேரத்தையே கொடுத்துட்டேன். நான் கேட்டேன் இல்லை புரியாதுடா இப்போ உனக்கு புரிகிற வைக்கிறதுக்கு அவர் இப்போ எப்படி சொன்னார் புரியாதுங்கிறத உனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு என்னாலுக்கு இப்போ என்னால் சொல்ல தெரியலடா. அதுதாங்க தங்கடா மாபெரும் மனிதன் தன்னை உணர்ந்தவர் தன்னிலையில் வாழ்ந்தவர். யாரை பற்றி கடையில ஒரு அரங்கமோட அதான் சொல்லணும் இந்த படம் எனக்கு தெரியலன்ட்டு நான் பார்த்தது விரல சுண்ட போட்டுக்கிட்டு ஒரு படத்தில் சட்டை யாராச்சும் வெளியூருக்கு போனால் தான் உள்ளூருக்குலாம் போனால் சட்டைப்பட மாட்டார். இப்படி பெரிய சட்டைப்பட மாட்டார். வெளியூருக்கு போனால் துவச்ச சட்டை தான் போடுவார் அயன் பண்ணலாம் போட மாட்டார். உள்ளூரில் பொழுது அந்த இதோடு தான் வருவார். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார். யாருடைய சிந்தனையிலையும் விட மாட்டார். அவங்க அவங்க இயல்பில் இருக்காங்க. ஏன் இப்போ சொல்கிறேன் அந்த என்னோடய இன்சிடென்ட்டு கூட ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அவங்க இயல்பில் இருக்காங்க. உன் இயல்பில் இருக்கா இப்போ நீ இருக்கிற என்னை பார்க்கல இப்போ நாடு நீ உன் இயல்பில் இருக்க அதுக்காக நான் வருத்தப்படுறேன்னா அப்போயே அவர் கொட்டு வச்சார் எனக்கு அது கொட்டுன்னு இல்லை உரிமையாக பேசுறது. அந்த மாதிரி ஒரு சிறந்த மாமனிதர்களுடைய மாணவன் தான் இது. மற்ற விஷயங்கள்லாம் இப்போ பேசணும்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ரெண்டாவது அது பேச வேண்டிய நேரம் இல்லை. நான் என்னுடைய டாப்பிக்கு கண்ணையிட்ட சொன்னது மாதிரி ஐயாவை பற்றி பேசுகிறது தான். இப்போ என்னுடைய வாய்ப்பு இந்த நிலைக்கு உங்கள்கிட்டையெல்லாம் உள்ள பெரிய அருளாளர்கள்டையெல்லாம் என் விஷயங்களை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் அன்னைக்கு ஏற்படுத்திட்டு போனாருங்க ஐயா. அவருடைய நிழலில் வாழ்ந்த அதாவது நிழலில் வாடுறதுன்னா அந்த உணர்வு நிலவுகளை வாடுறது. அவர் சொத்தில் வாடுறதில்லை காசில் வாடுறதில்லை. அதாவதுங்க பி சொன்னது E=mv²ங்கிறது இருக்க ஐன்ஸ்டீன் தியரி அது. அது வந்து ஐன்ஸ்டீன் ரொம்ப காலத்தில் அவருடைய இதை வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் ஏற்றுக்கல. அவர் குறுக்கி எப்படி குறுக்கி குறுக்கி வச்சதெல்லாம் இப்போதான் டீபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒத்துக்கிறான் ஐன்ஸ்டீன் பேரை, இப்போதாங்க ஒத்துக்கிறான், அப்போ ஒத்துக்கல. அந்த அதை வந்து நான் வந்து இந்த ஆன்மீகத்தில் கொண்டாந்து வந்து ஆத்மா உயிர் இதில் வந்து பராமரிப்பு பண்ணும் பொழுது இது சரியா படுது. ஏங்க நீங்கள் உங்கள் உங்கள் இதில் என்ன சொல்கிறீங்க, என்னது என்ன சொல்லுவாங்க, ஏகமானது, இன்னும் வந்து என்ன துவைதம் அத்வைதம், துவைதம் அத்வைதம், அத்வைதம்னா ஒன்று, துவைதம்னா ரெண்டு. ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது பரம்பொருளை பற்றி சொல்லும் பொழுது படித்தது சொல்கிறாங்க, எனக்கு வந்து அதில் வந்து அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பரம்பொருளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்து ஏகமானதுன்னு சொல்கிறான், ஒரு சிலருங்கிறது இரண்டு அப்படிங்கிறான். சிவனடியார்கள் வந்து என்ன எடுத்துவாங்க, ரெண்டாக தான் எடுத்துவாங்க. ஏன்னா சக்தியும் சிவனும் ஒருக்காக இருக்கிறது. அங்கே ரொம்ப ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா மதசார்பாக நான் பேசலை, ஒரு சயின்டிஃபிக் மேனாக சொல்கிறேன். அது அந்த ஆற்றல் எனர்ஜி, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இந்த கைனடிக் எனர்ஜி சேர்ந்தால்தான் அது இயக்கம். ஒரு எலக்ட்ரான் எடுத்துங்க, இப்போ நிறைய பேர் வாத்தியார்களாக எடுத்துங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த எலக்ட்ரானில் ஒரு முன்னாடி உள்ளே இருக்கிறது புரோட்டான், அதில் வந்து நியூட்ரான் போக்குறது இன்னும் நிறையா உள்ளுக்குள்ளே போயிட்டானோ, அதனால தான் இந்த இது வந்து அந்த அணு விஷயங்கள்லாம் சுற்றி இருக்கிறது ஆட்டது எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானுங்கிறது அதாவது என்ன சொல்கிறது, டைனமிக் எனர்ஜி, அது வந்து பொட்டன்ஷியல். இதுவும் அதுவும் சம நேரத்தில் இல்லைன்னா அந்த பொருள் கிடையாது. சயின்டிஃபிக்கில் அழிவுக்கு என்ன எடுத்தான், இந்த சமயம் இல்லாமல் பண்ணது ஒன்று, புதுசாக ஒன்று உள்ளே கொடுக்குறது, அல்லது அதுலேருந்து ஒன்று கொடுக்குறது. அப்போது அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, புரோட்டானோட எனர்ஜி, அதுதான் அனுசரிப்பு. அப்போது நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஆத்மான்னு சொல்கிறோம்ல, அதுதான் மூலம், மூலாதாரம். அதை சுற்றி இருக்கிறதுல இந்த சக்தின்னு சொல்கிறோம்ல, அதான் உங்கள் பாஷையில் சொன்னால் மாயை, மாயால் சொல்லப்பட்ட உலகம்னு சொல்கிறாங்க. அது வந்து அதாவது என்னென்னா அது வந்து இந்த எனர்ஜி கைனடிக் எனர்ஜி, இயக்க இயல்பு. இது இதுக்கு இந்த இதில் போனோம்னா நம்ம இப்போ இப்போ எழுந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு போக முடியாது, தேவையில்லைப்பா. அதனால் இப்போ வந்து ஐயாவை பற்றி எனக்கு என்னால் உணர்ந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இதில் மற்றவங்க யாருக்காட்டும் இந்த பெரியவங்க ஐயா இருக்காங்க, அவங்க என்னுடைய யூஸில் டிஃபர் பண்ணால் இதில் கேட்கலாம், அதில் தப்பே கிடையாது. அதே மாதிரி வேறு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இதை ரிலேட்டடாக நீங்கள் கேட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச பதிலை சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் நிறையா இருக்கும்பொழுது ஒரு இவங்களாம் இருக்கும்பொழுது பேசலாம், அது ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பேசலாம். ஆத்மாவை பற்றி பேசுகிறதோ, ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுகிறதோ, ஆத்ம தத்துவ ஞானத்தை பற்றி பேசுகிறதோ, ஆத்ம தரிசனத்தை பற்றி பேசுகிறதோ, பிரபஞ்ச தரிசனம். இந்த பிரபஞ்ச தரிசனத்தில் தான் அது வருது, E = mc². இப்போ ஒரு சின்ன விஷயம், அதாவது மூலாதாரங்கிறது இது பிரம்மம், அதுலேருந்து எல்லாம் வந்தது தான். அப்புறம் திருப்பி அதுலேருந்து வருது, அப்புறம் பரபிரமம், பிரம்மம், அதுலேருந்து வர்றது பிரபஞ்சம். அப்போ அதுதான் பிரபஞ்சம் தான் கருப்பாற்றலுங்கிறான். இது எல்லாமே காலத்துக்கு உட்படாதது, காலம் கிடையாது இருக்கு. எப்போ அது வெளிப்படுதோ அது காலத்துக்கு காலம் வருது. பைரவர், உங்கள் பாஷையில் சொன்ன பைரவர், அவர் வர்றாரு. அவர் வந்தோட்டு இந்த காலம் எப்போ அந்த பொருள்லேருந்து விடுபடுதோ, விடுபடும் பொழுது என்ன, இப்போ ஒரிஜினல் அளவுக்கு வந்தால் தானே விடுபட முடியும். அப்போ தான் அது திருப்பி வந்து அந்த மூலத்துக்குள்ளே போகுது. அதுதான் நீங்கள் கலியுகம், இந்த உலகத்தில் உலகம் அடையுது, அந்த உலகத்தில் உலகம் அடையுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நான் ஒரு சின்ன என்னுடைய பொழுதுபோக்கை ஒரு ஆராய்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் கண்ணே பெருசாக தெரிவிக்காரு, நான் என்னமோ பெருசா என்ன வானத்துல இருந்து குளிச்சது மாதிரி போட்டியில இருந்து தோணுது மாதிரி எனக்கு என்னமோ எங்கே போறாங்க. அதாவது என் உள்ள இருக்கும் ஐயாவுடைய ஆத்மா, அந்த ஆர்வம், அந்த ஒளிவு என்ன வந்து அந்த பாதையில இழுத்துட்டு போகுது. நான் ஒரு பொறியாளர்ங்கிற நிலைமையில சயின்டிஃபிக்கா திங்க் பண்றேன், இதுதானே தவிர நான் வந்து பொறியாளராக இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஆன்மீகவாதியா இருந்தேன்னா அந்த விதத்தில் திங்க் பண்ணியிருப்பேன். அவங்க அவங்க விதத்துல அவங்க திங்க் பண்றாங்க. இவங்க சொல்றது சரி இது தப்பு அப்படின்லாம் கிடையாது. அவங்க அவங்க இயல்புல அவங்கவுங்க திங்க் பண்றது, அவங்கவுங்க அதுக்கு வந்து காரணங்கள் கற்பிக்கிறாங்க. புத்தவாலையும் காரணத்தை கற்றுப்பான் செய்த புத்தகத்துக்கு, அதாவது அதை பறி கொடுத்தவனும் காரணத்தை கற்றுப்பான். இயல்புங்க, மனிதனுடைய இயல்பு, அது மாற்றவே முடியாது. இந்த இந்த இதில் ஐயாவை பற்றினுடைய அவரை மேற்கொண்ட ஏற்ற தாக்கத்தை இப்போ உங்கள்கிட்ட ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் முழுமையாக என்னால் ஷேர் பண்ணலை அப்படிதான் நினைக்கிறேன். நான் பல பல இன்சூரன்ஸ் இருக்குது அவரை என்னோட இப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறேன். இந்த ரெண்டாவது முதல் நிலையிலேயே ரெண்டாவது நிலையில நான் பார்க்கல. இப்போ நான் சும்மா இருக்கேன்ல, என் சிந்தனா சக்தி அது எப்படி வந்தது, ஏழாயிரம் மாதிரி வந்தது, நம்ம எப்படி போயிருக்கலாமே. ஆனால் என் ஃப்ரெண்டு இருந்தான்னு வச்சுங்க, ஏன்னா இந்த பேர் சொல்லுவான் இல்லை சும்மா பேனா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ ஒரு அறுப்படா, அருமை மண்ணான்டான், ஏதாச்சும் அறுத்துக்கிட்டே இருப்படா நீ அப்படிமா. ஏன்னா அவன் ஆழ்ந்த பக்தன். இந்த இவங்க சிவராயன் கோயில் இருக்கும்போது அதில் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியாது, ரொம்ப பக்தி உடையணும். சேவராயன் வீட்டில் வந்து என்கிட்ட பேசினாங்க, எப்படி நீ வந்து நான் பேசுறது அறுக்கிறேங்கிற, சேவராயன் வந்து எங்க அங்கேருந்து நடந்து வந்தாரா குதிரில் வந்தாரு, உனக்கு புரியாத இந்த உணர்வு. இது மாதிரி இந்த இதோட நீங்க ஏதாச்சும் கேட்கறதா இருந்ததுன்னா பகிர்ந்துக்கிறதா இருந்தா, கேட்கறதுன்னா என்ன பகிர்ந்துக்கிறதா இருந்தா உங்க உணர்வுகளை என்னோட பகிர்ந்துக்கலாம். அது அதுக்கு பிற்பாடு நம்ம இதை நிறைவு செய்திடலாம். மணி என்னங்க கேட்றையா, நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்தேன். 20 இப்போ எனக்கு கொடுத்தது அவர் வந்து 1 மணி நேரம் தான் சொன்னார். 7லேருந்து 6லேருந்து 7 அப்படின்னு தான் சொன்னார் அவர். ஆனால் அதில் 20 நிமிஷம் இடையில நான் எடுத்துக்கிறேன், ஐயா வர்றாங்க அப்படிலாம் சொன்னார். ஐயா நீங்கள் எடுத்துங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கொடுத்த அந்த நேரத்துக்குள்ளே நான் அதை டைம் முடிச்சுக்குவேன். அது நீட்டுறதுனால நீட்டிக்கலாம், குறிக்கிறதுனால குறிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கண்ணு இன்னைக்கு ஃபோன் பண்ண என்னங்க என்ன பேச சொல்கிறீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல, சரி நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏதாச்சும் நான் இந்த விஷயங்கள் ஆத்மா பற்றிய விஷயங்களா இருக்கிறதுன்னா கேட்கணும், வேற ஐயா பற்றிய விஷயங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு சிலர் வரும்பொழுது, அதாவது நம்ம இது சயின்டிஃபிக்லி புரிவிடுவோம் நம்ம சொல்கிறது, சில மனிதர்கள் போகும் பொழுது அந்த இது இருக்குல்ல, இது செடி கொடிகள் தொடர்ச்சிங்க மாதிரி அது பட்டாத படம். சில மனிதர்கள் போகும் பொழுது அது வந்து குறுகி இருக்கணும், அதில் உள்ள அந்த அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். நல்ல மனிதர்கள் போகும்பொழுது அது வளர்ச்சியாக இருக்கும்பொழுது அதனுடைய மூமெண்ட்ஸ் வேலையாக இருக்குது. சயின்டிஃபிக் குரூப், அதாவது நம்ம உடல்ல இருந்து இந்த ஆத்ம ஒளி இருக்கு இல்லையா, அது தூய்மையாக இருந்ததுன்னா அந்த ஒளிவு வேற. அது எவ்வளவுக்கு அளவு குண இயல்புனாலும் கெட்டு போயிருக்கா ஒளிவு இருக்காது. இப்போ இன்னும் சொல்லணும்னா நம்ம சொல்கிற சாதிகள்னு சொல்கிறோம்ல, யார் சித்தர்கள், அவங்க வந்து புற உலகத்தை பற்றி அவங்களுடைய சிந்தனையே இருக்காது. அக உலகத்துலனாலும் சிந்தனை இருக்குன்னா ஒரே சிந்தனை தான், அந்த ஏகமான சிந்தனை தான், வேற சிந்தனையே இருக்காது. அதாவது எப்படின்னா அந்த வெளிப்பாடு இருக்குல்ல, இப்போ மகான்கள்லாம் பெரிய இடத்துல இது இருக்காங்க, ராமானுஜர் இங்கே இருக்கிறாரு இங்கே இருக்காருன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் ஒரு புத்தகத்தெல்லாம் படித்தேன், அப்புறம் சுந்தரரான்னு தெரியல, தென் வடநாட்டிலிருந்து தென்னாடு சோழநாட்டு போய் போராடம் திருமலைப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குங்க. எங்கள் ஊருக்கு கோயிலும் சுயம்பு தான். திருமலைப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அப்படி வரிய போகும்பொழுது சுந்தரா என்னை மறந்துட்டியா அப்படின்னு என்னையா ஏதோ ஒரு சத்தம் வருது, எனக்கு ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்கிறது மாதிரி இருக்குது, தேடுங்க யான்னு சீடர்கிட்ட சொன்னாங்க. சுந்தரமுத்து சுவாமிகள் அதில் அந்த புதற்குள்ளேருந்து லிங்கம் இருக்கலாம். உடனே சரி நம்ம வந்து திருப்பணி பண்ணணும்னு சோழத்தை போய் பணங்கள்லாம் வாங்கி அந்த திருமலைப்பாடிங்கிற அந்த கோயிலை ஒன்னார் மணி நேரம் பாடியிருப்பார். பிடித்தோடைய அதெல்லாம் தெரியாதையா நீ வேறு போட்டு குழப்ப நான் அச்சிக்கப்படுத்துறாத. அந்த கோயிலை பண்ணாங்க. அது எதுக்குன்னா இந்த சுயம்புன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆத்மா. அதாவது நீங்கள் சுத்தமான இது ஆத்மா அர்த்தம் அர்த்தம் இல்லாமல் ஆத்மா இருந்ததுன்னா அர்த்தமான ஆத்மா இருந்தால் திருப்பி பிறப்பு வரும். தூய்மையான ஆத்மா இருந்தால் எங்கே போயிடும், திருப்பி பிறப்பு வராது. இந்த சைக்கிள் வராது, அந்த சைக்கிள் வரும். இதுலேயே இந்த தூய்மையான ஆத்மா தான் அது என்ன பண்ணோம்னா அப்பா கடவுள் சொல்வது நீ கொஞ்ச நாள் இருந்து இங்கே நிறைய பாவங்கள் பெருகிட்டு அது இருந்து சீர் செய்வான்னு ஒரு சங்கல்பம் கொடுக்கும் பொழுது அது இங்கே இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா நான் தான் இதெல்லாம் என்னுடைய கற்பனை இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது, சயின்டிஃபிக்காக சொல்கிறதுக்கு முடிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அது அந்த போகும்பொழுது அந்த உடம்பு ஜீவசமாதின்னு ஆகிறாங்க. அது வந்து என்ன இது பஞ்சபூதங்களாக ஆனது, நம்ம உடம்பு இருக்குது பஞ்சபூதங்களானது, ஆத்மா மட்டும்தான் நிலையானது. இது வந்து இந்த போதங்களெல்லாம் அப்படியே போக போக அப்படியே சுருங்கி ஒரு பருப்பொருளாகுது. அந்த பருப்பொருளில் இருக்கிற ஆத்மா இருக்குல்ல, அது ஒளிர்வு. அந்த ஒளிர்வு தான் ஜீவசமாதியால் நிலையில் உள்ளவங்களை போய் தரிசிக்கிறது, போகிறது, வர்றது, இதெல்லாம்ங்கிறது மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, ஐயா போலவங்க தான் அதை சொல்லணும் எனக்கு. இது எது அது மாதிரி வந்தது தான் திருமலைப்பாடி. அதே மாதிரி எங்கள் ஊர் கோயில் இருக்கு இல்லையா, திருக்கலாவுடையார்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுவும் சுயம்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நாகூர் தர்கா போகிறாங்க, அங்கே வந்து ஒரு மகான், அது சைவரா அசைவரா இவரா எந்த ஜாதிகாரு முஸ்லீமா கிறிஸ்தவரான்னு தெரியாது, அவரும் அங்கே அடக்கமாயிருக்கார். இது வந்து இது கதையில் நாங்கள் படித்ததுலப்போ எனக்கு தெரிந்த உண்மை. அங்கே அடக்கமாயிருக்கு. அந்த ஒளிர்வு தான் ஒரு சிலரால் போராட்டப்படுகிறது. ஓ இதுக்கு போகிறோம், எல்லா இடத்துலையும் அருள் கிடைக்குதா, திருப்பதி போகிறோம், பழனி போகிறோம், அங்கே போக அது அவரால் பிரதிஷ்டை பண்ணது தான் முருகன். போக அங்கே அடக்கமாயிருக்கு, அப்படித்தானே? அதே மாதிரி அங்கே ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீரங்கங்கிற இதில் திருப்பதியிலே அங்கேயே ஒரு பெருமகனார் அடக்கமாக இருக்கிறார். கொங்கடர் தெரியாதுப்பா, நீ வேற சிக்கல் விடுறாத, நீ நிறைய தெரிஞ்சது இல்லை. அவர் கொங்கட சிக்கல் கொங்கட. அப்புறம் அது மாதிரி இங்கே ஒரு நம்ம இது இருக்குல்ல, நாகப்பட்டினத்து பக்கத்தில் ஒரு சித்தர் கோயில் இருக்கு, கோரக்க சித்தர். நாங்கள் ஒரு 3-4 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நாங்கள் எனக்கு வந்து கடைசி காலத்தில் என்னை கவலைக்கட்டாமல் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்து வர்றதுக்கு. அதாவதுங்க எதாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்போடு போனால் தான் அதுக்கு மரியாதை. சும்மா பேருக்காக போனேன், நான் பேருக்காக தான் போனேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வந்தால் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு. இந்த ஈர்ப்பு சக்தி எப்போ வரும்னா, நம்பிக்கை இருந்தால் தான் ஈர்ப்பு சக்தி வரும். எனக்கு ஐயா பேரில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு, இந்த நிலைக்கு, இது மாதிரி வர்றதுக்கு அவர் தான் காரணம், அவர் தான் அடிப்படை. என் தாய் தந்தையர், என் சித்தப்பா வீரப்பிள்ளையா, இவங்க எங்கள் அண்ணன், இவங்க தான் என்னுடைய அடிப்படைக்கு காரணம்னு நான் உள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு ஆற்றல் என்னை அவங்க பார்த்து கொண்டு போகுது. நான் வீரப்பிள்ளையா தெய்வம் பார்க்கலாங்க, அவர் வந்து பிறப்புக்கெல்லாம் வந்துருக்க மாட்டார். இந்த இந்த சுத்தலில் பார்க்கும்பொழுது பிறப்புக்கெல்லாம் வர மாட்டார், அவர் ஆத்மா போயிருக்கணும். அப்போ ஈர்க்கும் பொழுதேங்க யார்கிட்டையுமே எந்த பிடிப்பு இருக்காது. நான் பார்த்த வரையிலும் பிடிப்பு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரால் செய்ய முடியுது. மெய்ப்பொருளால் மெய்ப்பொருளுக்கு என்ன தேவையோ ஆன்மீக சிந்தனைகள் அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர் பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சது. நம்ம இவர் இப்ப சொன்ன சிவ சௌரியராஜனுக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை அவரால் பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சது. எனக்கு தேவையை நான் பகிர்ந்துக்கல, ஆனா அந்த தாக்கம் எனக்குள்ளது அது இப்போ வெளிப்படுது, எனக்கு பயன்படுது. இந்த நிலைக்கு என்னை உருவாக்கிய எங்கள் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றியை செய்து தெரிவித்து என் இந்த சின்ன கலந்துரையாடலை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வேறு ஏதேனும் ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கேட்கறதுக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு இந்த ஆத்மான்னு சொன்னீங்க, ஆத்மாங்கிறது நிலையானது, மனசுங்கிறது வந்து மூவ் ஆகுது, கைநடிக்க எனர்ஜின்னு சொன்னீங்க. உடல்ங்கிறது அப்போ என்ன சார்? அது பஞ்சபூதம், காற்று, பூமி, ஆகாயம், நீர், நிலம். இது நீர், இது நாளும் புரிஞ்சுக்க முடியாது. நீர், நெருப்பு, காற்று, நிலம் நாளையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆகாயம் சொல்றானா என்னன்னு கேட்டா இது உடல்ல எங்க இருக்கு? ஆகாயம் சிவ நடராஜா நீங்க சொல்றது உனக்கு புராணம், நான் அதை போல. ஆகாயங்கிறது எங்க இருக்கு? உடல்ல எங்க இருக்கு? இதயம். ஒவ்வொரு அணுக்களையும் இடையில ஸ்பேஸ் இருக்கு, ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் நம்மளால உணர முடியாது. இந்த குடல் இருக்குன்னா அங்கே காற்று இருக்கு, காற்றுனா காற்று இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. காற்று வேற, ஸ்பேஸ் வேற. ஸ்பேஸுங்கிறது ஆகாயம். ரொம்ப அதாவதுங்க இந்த தத்துவ ஞானம் சொல்றாங்க அவங்க ரொம்ப உணர்ந்து சொன்னாங்க, ரொம்ப சாதாரணமா சொல்லலை. அதை வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியாத நிலையில அல்லது அதை அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விமர்சனப்படுத்தி பெரிய பெரிய மனிதராகணுங்கிறதுக்காக சில பேர் புறந்து விடுறாங்க. அதோட ஒரு சயின்ஸோட கார்லேட் பண்ணிங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. இப்போ நீ கேட்டு சொல்லி தருவேன். இப்போ உடல் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடலில் உள்ள உயிருங்கிறது ஓடுனாதான் உயிர், அதான் உயிர். அந்த உயிர் வந்து இவ்வளோ நாளைக்கு தான் இந்த உடலை சுற்றணும், இவ்வளோ நாளைக்கு தான் அது இந்த உடலில் ஆப்ரேட் பண்ணணும்னு இருக்குது. அதுக்கு பிற்பாடு அந்த உயிர், அதாவது என்ன அது தூய்மையற்ற உயிர் ஆத்மா திருப்பி என்ன பண்ணுது? இப்படி போகுது. போயிட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு நிலையில் நம்ம ஆண் பெண் உறவில் அது ஒரு விலக மலையில் வந்து அதுலேருந்து வந்து இவங்க அதை சாப்பிட்றதுனால இந்த வழியாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் நம்ம சொல்கிற விஷயங்கள் அதில் எனக்கு வந்து அவ்வளோ உடன்பாடு. ஆண் பெண்ணுடைய உறவில் அவங்களால் உணர்வுக்கு உட்படும் பொழுது, அந்த ஒரு நிமிஷம் உணர்வுக்கு உட்படும் பொழுது என்ன நிலை ஏற்படுதோ அதனால் ஏற்படுவது தான் கரு. இந்த கருங்கிறது ஜடத்தனம், தடத்தத்துவம். உயிருங்கிறது ஆத்ம தத்துவம். இது ரெண்டும் சேரும் பொழுது தான் கரு. அப்போதான் அது வந்து காலம் ஏறிடப்படுகிறது. அது எப்போ அங்கேருந்து வரும்பொழுது என் காலம் வந்தது. காலத்தை நிர்ணயிப்பன் மனிதனால் முடியும். எப்போ அந்த ஆத்ம சுத்தியை பெருக 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 இவனுடைய வாழ்வை காலத்தை பெருக்க முடியும். ஒன்று என்ன ஜீவசமாதியாக இருக்கலாம், ஒரு பெரிய ஞானியாக இருக்கலாம், அல்லது மனிதனாக வாழலாம். இது வந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம போகலாம். இது வந்து ஒரு அதாவது அடிப்படையாகவே அதை புரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட். அதுக்கு நான் போனோம்னா நான் வந்து இப்போ ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லிக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆகிடும். இது பியூர்லி சயின்ஸ். சயின்ஸ் அதாவது அந்த விஷயங்களை சயின்டிஃபிக்காக கராபரேட் பண்ணுறது நான் முயற்சி பண்ணுறேன். அதுதான் அன்னைக்கு கண்ணையன்ட்ட பேசிட்டு இருந்தது. அவர்கிட்ட பேசிட்டு இதுதாங்க முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஆன்மீக பற்றியும் தெரியாது, சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, என்னை போட்டு அங்கே போய் ஏதாச்சும் சொல்லி என்னை வந்து அசிங்கப்படுத்துறாதீங்க. ஏதாச்சும் ஆன்மீக சம்மந்தமாக ஏதாச்சும் விவாதம்னா என்ன, அது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பாடலை பாடங்கன்னா எனக்கு தெரியாது, இந்த பாடலை ரசிக்க தெரியாது, அந்த பாடலுடைய உண்மையான பொருளை உணர்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நான் என்னை ஈடுபடுத்திக்கல, உங்களை தப்பா சொல்லலை, நீங்க அதில் ஈடுபடுத்திக்க கொஞ்சம் வர்றீங்க. 2 hours ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் தனித்தனியான, அதுவும் ஆஃப்டர் 70 தனித்தனியான பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை ஒருத்தரோட கலந்தருடைய ஆணி அந்த இதில் இருந்து ஓய்வு பெறுவது, சதா காலமும் ஆன்மீக சிந்தனையிலே இருந்து அந்த பிரச்சனையினுடைய அந்த தாக்கத்தை குறைச்சிக்கிறது. இது யதார்த்தமான உண்மை. அல்லது ஒரு மனசார அந்த பாடலை பாடும் பொழுது அந்த பிரச்சனையுடைய தாக்கம் ஒரு காலகட்டம் வரையிலும் நம்மளுக்கு போகும். அது வந்து தொடர்ந்து போகும் பொழுது மனம் ஒருநிலைப்படும். அப்போ வந்து பிரச்சனை உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்கள் வழிமுறை இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்குது, அதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்காததுனால அந்த வழிமுறை தப்புன்னு நான் சொல்ல முடியாது. நான் ஒரு யதார்த்தவாதி, ஆனால் கடவுள் மறுப்புடையவன் அல்ல. கடவுள் மறுப்புங்கிறது எனக்கு கிடையாது. கடவுளை தினந்தோறும் கும்பிடுவேன், அவருக்கு தெரியும். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதாவதுங்க இந்த ஓம்னு சொல்கிறோம்ல, நீங்கள் நம்மலாம் சொல்கிறோம்ல, அதுதான் பிரணவ மந்திரம்னு நம்ம சமஸ்கிருதம் சொல்கிறோம். முதன்மையான மந்திரம் தான். மந்திரம்னா என்ன? அந்த தான் விரும்பும் கடவுளை அல்லது தாம் பிரார்த்திக்கும் பொருளை, கடவுளை பற்றிய பெருமைகளை சொல்லாடலா சொல்லும் பொழுது, அதுக்கு முந்தி இந்த ஓம் என்ற பிரணாமத்தை இது பண்ணும் பொழுது பார்ப்பொழுது மந்திரங்கிறான். புரியாத பாஷைகளை சொல்லும் பொழுது நமக்கு ஒன்றும் புரியாது, புரிஞ்ச பாஷைகளை சொல்லும் பொழுது வராது. அதில் சமஸ்கிருத்தில் இதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 4 விதமான ஒளிகள் இருக்குது சான்ஸ்கிருத்தில். அது எனக்கு சொல்ல வரல, நான் அப்போயிலே இந்தி மதிப்பாளர் மறுப்பாளர்னால இந்தி அது ஒன்று. அந்த அந்த ஒலியில் ஏதோ ஒரு ஒலி இருக்கு இல்லையா, இந்த ஓம்ங்கிறதுல சேரும் பொழுது இதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குது. இது என்னுடைய ஹைபோதட்டிக்கல் கோட்பாடு நிலையிலான புரிதல், இதுதான் உண்மைன்னு நான் சொல்ல வரல. அதனால தான் அந்த ஓமுக்கு வந்து அவ்வளோ. அதாவதுங்க பிரபஞ்சம் பிறக்கும் பொழுது 2 வருது. 1 சத்தம், என்ன வந்து ஒளி, இதெல்லாம் ஆற்றல் தான். வெளிப்பட முதல் வந்து ஒளிவு, அப்புறம் சத்தம். நீங்கள் இடிச்சுன்னா முதல்ல கண்ணுக்கு தெரிகிறது இதுதான், அந்த மின்னல் தான் தெரியும், சத்தம் வராது. ஏன்னா அதனுடைய வேகம், அந்த ஒளியினுடைய வேகம், ஒளியினுடைய வேகம் இருக்கு இல்லையா, 1.86 lakhs கிலோமீட்டர் எனக்கு மைல்ஸும் கிடைக்கும், 3 லட்சம் கிலோமீட்டர் சம்திங். இது வந்து 110,100 அடி ஏதோ ஒரு சம்திங் அதனுடைய வேகம். அதனால் அது முந்தி வந்துடும், இது பின்னாடி வரும். அது மாதிரி பிறக்கும் பொழுது ஒளி முன்னாடி, ஒளி அதுதான் அதுலேருந்து பிறந்தது தான் சொல்கிறாங்க. நான் இது எல்லாமே என்னுடைய கற்பனை அல்ல, பல புத்தகங்கள் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நானாக ஒரு லாஜிக்கல் வெர்பேட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். சும்மா இருக்கிறது பொழுதுபோக்குறது எப்படி தான். நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது சிவாஜி சிவான சிவாமி நான் சிவானமாய நமச்சிவாயமே நமச்சிவாயமே சொல்லிட்டு இருப்பீங்க. அது ஒரு ஆறுதல் எனக்கு வந்து இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது என்னுடைய ஆறுதல். அதனால் உலகியல்ல யாரும் அவங்கவுங்க வழி எல்லாம் ஒரு குறிக்கோளை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறத தவிர, எங்கள் ஐயாவுடைய வழி, அவருடைய குருக்கள் நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை நம்பியிருந்தவர்கள், நல்லா இருக்கும். அவருக்கு ஒரே குறிக்கோள் தான், எனக்கு சொத்து வேணும், அது வேணும், இது வேணும், பால் சாப்பிடணும், மோர் சாப்பிடணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவர் வந்து புலால மறுப்பாளர், சைவம். நான் வந்து புலால விரும்பி சாப்பிட முடியுவேன். அவரோட எப்படி சேர்ந்தேன்? நிறைய புது புராண கதைகளை சொல்லணும்னா, கட்ட புராணம்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். அது மாதிரிலாம் சொல்லி பெருமைப்படுத்திக்கிறது விரும்பலை. இந்த இந்த நிலையில் நான் எங்கள் ஐயாவுடைய நினைவுகளை உங்களோட பார்த்துக்கிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, இப்போ இதுக்கு மேலே போனால் உங்களுக்கு போராடிச்சுன்னா எனக்கு போராடிச்சு. இதான் யதார்த்தமான உண்மை. ஐயா நிறைவு பண்ணிக்கலாமா? சரி நீங்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்னார். ஆ ஆ ஆ ஆமாம் இல்லைங்க, அதுங்க நான் சொல்கிறதுக்காக நீங்கள் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு கிடையாது. ஒன்று, நீங்கள் சொல்கிறத கேட்டோன்னா நான் என்னுடைய எண்ணங்களை இன்னும் மெருகேற்றிக்கலாம், ரிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இவர் கேட்டார், இவருக்கு புரியறது மாதிரி சொன்னால் தான் நான் சொல்கிறது சரியாக இருக்கும் இல்லையா? நான் இப்போ புரியலை, புரியாமல் சொன்னேன்னா சொல்லிட்டு போனேன்னா என்ன பண்ணுறது? ஒன்று, அவருக்கு தெரிஞ்ச பாஷை எனக்கு தெரியணும், எனக்கு தெரிஞ்ச பாஷை அவருக்கு தெரியணும். அதனால தான் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் புரியாமல் போயிடுது. அதாவதுங்க அப்போ வந்து இசைங்கிறது இருக்க, இசையும் பொருளும் ஒன்றா சேர்த்து வர்றதுக்க பெரும்பாலும் அவங்க மனசில் அந்த கடவுளை பற்றி என்ன எண்ணங்கள் இருக்கோம் அதை பற்றி பேசலாம். அதனால தான் இதெல்லாம் வந்தது. ஒவ்வொரு ஊருக்கு போனோன்னு இப்போ பொன்னார் மேனி என்ன பேசினார், அதாவது அந்த உணர்வுல அவருக்கு அந்த நேரத்தில் வருது. இப்போ நீங்கள் பாடுற கணப்பா இது பூரா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தரத்தில் பாடினதாக இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்து திருமூலர் வந்துங்க 1000 ஆண்டுகளை 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் சொல்கிறாரு. 3000 ஆண்டுகள் ஒரு ஆண்டில் ஒரு இதுதான் அவர் பண்ணது, ஒரே ஒரு மந்திரம் தான். அந்த மந்திரத்தை அதை படிக்கும் பொழுது ஒரு மாதிரி தெரியுது. விஸ்வநாதனுக்கு ரஞ்சன் பந்தத்துக்கு படிப்பு கூட வாங்கி கொடுத்துருக்காரு, நீங்கள் படிங்க. அந்த ஒரு மந்திரத்தை பார்த்து படித்தேன், அப்புறம் இன்னொரு கோணத்தில் பார்த்தா அது வித்தியாசமாக தெரியுது. அந்த உண்மையான இது என்னங்கிறத நிறைய விஷயங்களை தெரிஞ்சு படுத்து. அதாவது திருக்குறள் அப்படி இல்லை, அதில் உள்ள சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு இது திருவாங்க, அதாவது எண்ணி துணிக கர்மம், துணிந்தவின் எண்ணுவாம் என்பது இழுக்கு ஒன்று, இதனை இதனால் இவன் முடித்து என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விட. இன்னொன்று, அதாவது முடிவெடுக்கிறதுக்கு முந்தி பல தடவை யோசனை பண்ணணும். ஆ கரெக்ட். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. இது மூணும் என்னை வந்து உள்ளார்த்தமாக உண்டு. இது ஐயா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. அதனால் அது இப்பயும் இருக்கு என் மனசில். அது என்னுடைய இந்த இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அபிஷியல் இதில் அதில் எனக்கு நிறையா பயன்படுது. இப்போ கலந்துரையாடல்னு சொன்னாங்கல்ல, இப்படி பண்ணுறது பண்ணினாதான் நம்ம எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள்டேந்து உள்ள எண்ணங்கள் பரிமாற்றம் தானே உண்மையான திட்டங்களை தீட்ட முடியும். என் எண்ணங்களை தீட்டி விட்டு திருப்பி உங்கள்கிட்ட திணிக்கிறங்கிறப்போ அதுக்கு நிறைய அஜெண்டா போடணும். கீழே இருந்தே வந்துட்டா ரெண்டு பாட்டம் டு டாப் அப்ரோச் மேனேஜ்மெண்ட், டாப் டு பாட்டம் அப்ரோச். நான் எனக்கு ஐயா சொல்லிக் கொடுத்தது பாட்டம் டு டாப் அப்ரோச். இந்த வகையில் இந்த செய்தியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. கண்ணையனுக்கும் இங்கு இவ்வளோ நாடி நான் அடித்த போருக்கு எல்லாரும் செவிச பொறுமையாக இருந்ததுக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். பிரிச்சுட்டா கூட உங்களுக்கு நன்றி உரைகளை பார்ப்பாங்க. நமக்கு தெரிய ஒரு நடமாடிய வீரப்பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு ஒரு மாயம் வந்துடும் இல்லை, ஒரு அவங்களுடைய ஈர்ப்பு சக்தியினால் தன்னை வளர்ந்து இந்த அளவுக்கு நான் முன்னேற்றம் அடைக்கணும்னா ஏதோ சக்தி அவங்களுக்கு இருந்ததை நம்ம உணர முடியுது. இப்போ இவங்களுக்கு மேலே தாண்டி இன்னொரு ஒரு பல பேர் முன்னேற்றம்லாம் அடைஞ்சு வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியல, என்னோட நான் எளிமையாக பழகி எனக்கு வர முடியாத காலத்தில் அவங்களுக்கு அணுகின்ற முறையில் என்னுடைய அவங்களுடைய சக்திகள் என்னுடைய ஆர்வமும் ஈடுபாடும் இந்த நிலைக்கு என்னை உயர்த்தி என்று ரொம்ப குறுகிய அளவில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அவங்களுடைய பேச்சு நமக்கு அமைச்சது. இன்னொன்று, அந்த சம்பவம் வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்குது, அதை வெளிப்படுத்துகிறப்ப பின்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஐயா அவர்கள் பகவத்கீதை படித்தவங்களுடைய செய்திகளை ரொம்ப விரிவாக சொன்னார்கள். இன்னும் நமக்கு இதை பற்றி சந்தேகங்கள்லாம் வருகின்ற பொழுது ஐயாவை அழைத்து நம்முடைய சிந்தனைக்கு தெரிந்து அவர்களுடைய சிந்தனைகளை கலந்து நம் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள். இது நமக்கு நேரம் கிடைக்கும் போது மீண்டும் அவர்களை அழைத்து இந்த ஆலயத்திலேயே சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று கூறி பொன்முடி அவரை நன்றி உரிமையாளர் அன்பு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எழுச்சியான கருத்துக்களை சமயம் சார்ந்ததோடு அறிவியலோடு கலந்து நமக்கு வழங்கியிருக்கிற ஐயா அவர்களுடைய பேச்சாற்றல் தன்னடக்கத்தை தான் எனக்கு நான் அறிந்த அளவில் அது சொல்லுகிறது என்று என்னுடைய எண்ணம் தோன்றுகிறது. ஒரு இடைவேளையில் வந்ததுனால் அவருடைய ஐயாவோட முழுமையான பேச்சாற்றலை என்னால் கேட்க முடியவில்லை. அதற்காக ஐயாவிடம் மன்னிப்பு தெரிவித்து கொண்டு இந்த மூன்றாவது மாதத்தினுடைய கூட்டத்தொடரானது நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா கண்ணையன் அவர்கள் இந்த சமய நிலை சார்ந்ததோடு அல்லாமல் இதற்காக பங்காற்றியவர்களையும் அழைத்து அவர்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ஐயா வீரப்பிள்ளை அவர்களுடைய நிலைகள் அவர்களுடைய மாணவர்கள் அவரோடு கலந்து அவர் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன தொண்டாற்றிருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்வை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது சால பொருத்தமாகவும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தோன்றும். அதற்கு முன்றாக ஐயா அவர்கள் அருந்தோபுரத்தில் இருக்கின்ற சண்முக சுந்தரம் சாரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறார் என்பதை ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் குறிப்பிட்டு, இன்று காலையில் ஐயா சண்முக சுந்தரம் சார் அவர்களை நான் சந்திக்கின்ற பொழுது என்னோடு இருக்கிற நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். எனக்கு ஒரு கிடைத்த பாக்கியம் என்னவென்றால் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கிறதா. ஐயா சொன்ன அந்த பேராற்றல் அப்படி தான் நினச்சிக்கிறேன். நான் அதை காலையிலே ஒரு 10 மணி அளவில் உங்களுடைய பேர் பேசி கொண்டிருந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஐயா யார் வந்து பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஐயாவுக்கும் உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இப்போ ஐயா ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னேன். அதாவது என்னோடு வயதில் மூர்ந்தவர் என்னை பார்க்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து வந்திருக்கிற ஒருவரை என்னிடத்தில் வந்து பார் என்று சொல்வது சாலச்சிறந்தது இல்லை. நான் அவர்களை பார்த்து அழகாகிவிட்டு வருகிறேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் இங்கு வந்த உடனேயே ஐயாவுடைய பேரை கேட்ட உடனே அது என்னுடைய இதுக்கு ரொம்ப இருந்தது. அது ரொம்ப எனக்கு நெகிழ்வு தன்மையாகவும் இருந்தது. ஐயாவுடைய எனக்கு ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அடுத்ததாக நிறைய விஷயங்கள் நம்ம பகுதியிலே நடைபெறுகின்ற ஒரு விஷயங்களை எடுத்து இயம்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மூன்றாவது கூட்டத்திலே ஐயா வீரப்பிள்ளை அவர்களுடைய சமய தொண்டை பற்றியும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஆற்றியிருக்கிற தொண்டை பற்றியும், சமயம் என்பது ஒரு புறம், அதோடு கலந்திருக்கிறதான் அப்பர் அடிகள். நான் சமீபத்தில் குன்றக்குடி அழகியர்களுடைய புக்கு ஐயா அவர்கள்கிட்ட கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளை பார்க்கின்ற பொழுது இந்த 7ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்படுகின்ற இந்த நிகழ்வுகளை பின்னி பிணைந்து வருவதாக குன்றக்குடி அடிகளார் அப்பர் அடிகளுடைய எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறார். நிறைய விஷயங்கள் அப்படியே தொகுத்துக்கிட்டு வரும்பொழுது இந்த சமயமும் சமுதாயமும் சேர்த்து வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ கூட நான் நினைச்சேன், அப்பர் அடிகள் ஒரு சமுதாய புரட்சியாளராக இருந்திருப்பாரோ. அப்பர் அடிகள் உளவார பணியில தான் தன்னை முழுமையாக ஈடுபடுகிறாங்க. உளவார பணின்னா பொதுநோக்கு கலந்தது. எல்லாரும் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நம்ம செய்யணும், எல்லாரும் வரப்போறதுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள். அதனால தான் ஐயாவை எடுத்தது. சரி, அது போன்ற ஒரு நல்ல எழுத்து இயல்புகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஐயா அவர்களுடைய இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு ஒரு வீரராக நான் அறிந்தார்கள். ஐயாவினுடைய ஒரு சில இது நான் கேள்விப்பட்ட வரையில் எனக்கு நெருங்க அவர்களோடு கிடையாது. ரெண்டாவது இந்த பகுதியோடு நெருங்க தொடர்பு கிடையாது. என்னுடைய செவி வழி செய்தியாக கல்விக்காக தன்னுடைய துணைவியாரின் நகையை கல்வி அறக்கட்டளையாக நியமித்து அதற்கு கொடுத்ததாக ஒரு சான்று பகருகின்றார்கள். அதே போல் திருநாவுக்கரசருடைய குரு பூசை விழா ஐயாவே வரும்போது நான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, மிக சிறப்பாக அவங்க சொல்கிறது போல் நம்ம இறைவனை வணங்குகின்ற பொழுது இந்த ஆத்மார்த்தம் என்பது நம்ம இங்கே இருந்துக்கிட்டு வேடிக்கையாக சொல்லுவாங்க. இப்போ இந்த மேடை பேச்சிலலாம் வரும்போது சொல்லுவாங்க, இறைவனை விடும்பொழுது செருப்பு வெளியில் விட்டுருக்குறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஆத்மார்த்தம் என்பது அதில் இல்லை. நம்ம அந்த இறைவனோடு ஒன்றி போனால் நிச்சயமாக இறை பொருளாக இருந்தாலும் சரி, அது என்னவாக ஏதோ ஒரு பொருள் என்று எடுத்துக்கொண்டால் அது நம்மோடு ஏந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாற்றுகிறது தான் ஐயாவுடைய அந்த சயின்டிஃபிக்காக சொன்ன அந்த கார்டினேட்டட் வந்து கிடைக்கிது நமக்கு. அந்த மாதிரி அவர்கள் சொன்னது வந்து ஆன்மீகத்தை எப்படி அறிவியலோடு ஒப்பு நோக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு விஷயம். ஏன்னா ஐயா பொறியாளர் இருக்கிறதுனால அதை அதோடு கனெக்ட் பண்ணி என்ன இப்போ நம்ம ஆன்மீகத்தை நிறைய ப்ரூவ் பண்ண முடியாது. ஐயா இப்போ வந்து சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த சித்தர்கள் எல்லாம் போகும்போது ஜீவ சமாதியை சுற்றி அவர்களுடைய ஆன்மாவனுடைய இது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வைப்ரேஷன், அவங்களுடைய இதுபடி அது வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதை வந்து இன்றளவும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா அந்த சித்தர் பீடத்திற்கு சென்று வந்தால் நமக்கு நிச்சயமாக வாழ்வில் ஒரு நல்ல ஒளிமயம் கிடைக்கிறது, வாழ்வில் ஒரு நம்மளுடைய நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்பதை கண்கூட நிறைய அதை குறிப்பிடுகிறார்கள். அதுதான் ஐயா அவர்கள் வைப்ரேஷனாக இருக்கிறார். அப்போ வந்து அவர்கள் வந்து நம்மை போல மனிதர்களாக இருந்து இறைவனுடைய தொண்டாற்றி அவர்கள் ஆத்மார்த்தமாக இறைவனை வணங்கி அந்த ஆத்மா வந்து இறைவனோடு ஒன்றியதனால தான் அந்த ஜீவ காரணியங்கள் நமக்கு கிடைக்கிது, அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிது. என்னுடைய தாழ்மையான கருத்து அது. அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசு தியாகிகளுக்கு வழங்கிய பென்ஷன் அரசுக்கே திருப்பி ஒப்படைத்த மகான் எனக்கு தெரிந்து நம்ம கல்வி வள்ளலார் ஐயா பூண்டி ஐயா அவர்கள் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது தான் கொடுத்த தொகையில் தன்னுடைய நிதியில் செலவழித்தது போக மீதி உள்ள தொகையை பாராளுமன்றத்திலேயே செலுத்தியதாக ஒரு செய்தி ஒன்று உண்டு. ஏன்னா அதுபோல மகான்கள்லாம் இவர்கள் வந்து தனக்கு கிடைத்திருக்கின்ற தன்னுடைய தொகையை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த உள்ள கிடங்கை பாருங்கள், அதோடு தன்னை சார்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இந்த உலகத்தை உய்ய வேண்டும் என்பதை எவ்வளவு திறம்பட ஆற்றியிருக்கிறார்கள் என்பது தெரியும். அதுபோல நமக்கு கவிஞர் சாந்திநிகேதனுடைய தாகூரனுடைய நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். இப்படி சமுதாயத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி எல்லா விதத்திலும் அவர்கள் இந்த பகுதியில் ஒரு சிறந்து விளங்கிய மகானாக விளங்கியிருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்களுடைய சிந்தனையை பற்றி அவருடைய மாணாக்கர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் இருந்த ஒரு நல்ல உள்ளத்தை நாம் இன்று நினைவு கூர்ந்திருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய நிலைகள் நமக்கு வெளிப்பாடு தெரியாமல் போயிருக்கும். ஐயா கண்ணையன் அவர்கள் அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு கோடான கோடிய நன்றியை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். உடையார் கோயிலில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் மகானாகி இந்த பகுதியிலே எல்லா சிவ தொண்டோடு அல்லாமல் சமய தொண்டும் அதே போல பொது தொண்டும் ஆற்றி தன்னுடைய தன்னிடம் இருக்கிற தொகைகளை எல்லாம் பொது தொண்டுக்காக ஆற்றி இருக்கிறார். இன்னைக்கு செல்வம் தோடி தான் மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த காலத்திலேயே அவர் இருந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவருடைய அருமைகளும் பெருமைகளும் இந்த சிவத்தொண்டின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய தொண்டை போற்றி இந்த நிகழ்வு நடந்ததற்கு நிச்சயமாக ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டும். அவர்களுடைய மாணாக்கராக விளங்கி மிக சிறப்பானதொரு நல்ல சிந்தனை நலங்களை அதை அடிக்கடி அவையொடுக்கத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதாவது தெரியலன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தெரியதாக்கி விட்டார் நமக்கு. நிறைய விஷயங்களை ஆன்மீகம் தெரியலைன்னு சொன்னால் கூட அவருடைய ஆன்மீகம் வந்து வியப்புக்கு ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது. நாம் வந்து அவங்க சொல்லும்போது சிவாய நமக நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறத விட அந்த நமச்சிவாயத்தினுடைய ஒளி என்னங்கிறத அவர்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒளி நமக்கு என்ன கொடுக்குது, என்ன தாக்கத்தை கொடுக்கிறது, நம் மனதளவில் அது எப்படி ஈடுபடுகிறது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த மூன்றாவது அம்மையப்பர் வாழா வழிபாட்டு மன்றத்தினுடைய செயல்பாடுகளை நம் பகுதியிலெல்லாம் மிக சிறப்பானதொரு நான் சமீபத்தில் தஞ்சாவூர் தேர் வருகின்ற பொழுது நமது அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து அந்த நிகழ்வுகளை பார்த்தேன். நம்ம பகுதியில் இருக்கிற இந்த அடியார் பெருமக்கள் ஒரு 6-7 பேர் மிக சிறப்பாக அந்த பணியை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீளாய நிறை செல்வம் பெற்று வாழ வேண்டும். அவர்கள் இன்னும் அவர்களுடைய தொண்டுகள் வந்து நான்லாம் நினச்சிக்குவேன், என்னடா அது இந்த வயசுலையும் அவங்க ஒரு பையன் தூக்கிக்கிட்டு அந்த இதுக்கு முன்னாடி தன்னுடைய இதை சொல்லிக்கிட்டே போகிறாங்களே, இந்த சிவாய நமக்கு பாடிக்கிட்டே போகிறாங்களே அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் இளையர்களுடைய அந்த உத்வேகம் என்பது இருக்கிறது. ஐயா வேலுமணி அவர்கள் அடிக்கடி ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட்டார்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றிருக்கிற பொழுது இப்படி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி உணர்றாங்கிறதுக்காக அது ஒரு உதாரணம். அவர் கையில் ஏதோ எப்போவுமே திருநீர் எடுத்துகிட்டு போகிறதில்லை. நம்ம சிவத்திரு அடிகளை அவர்கள் வந்தாங்கன்னா எப்போ பார்த்தாலும் பையன் ஒன்று வச்சுருப்பாங்க, திருநீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா அப்படியெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு இதில் தான் போவார். அன்னைக்கு ஏதோ அந்த பையோடு போனேன், ஒரு அம்மா வந்து நீங்கள் துண்ணூறு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த திருநீரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளோ புலகாயுதம் அடைந்தார்கள் என்பது அந்த வேளையில் நான் உணர்ந்தேன். அப்போ அந்த சமயத்தில் இருக்கிறவர்கள், அந்த ஆன்மீக பற்றுடையவர்கள் எந்த அளவு தன்னுடைய ஆன்மாவை நிலைநிறுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதை, அது சொன்ன விஷயங்கள் வேண்டுமானால் அது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது எவ்வளவு புலகாங்கிதம் அடைந்தா, யார் என்னை வாங்க வைத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவரோடு எழுப்பியிருக்கிறது. இந்த சமயமாக இருக்கிறது, அப்போ அதனுடைய ஈடுபாடுகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதே போல் இந்த அன்பிற்கு உண்டோ அடைக்கும்தார் ஆடுவாரால் புன்கண்ணீர் பூசல் தரும் என்பது போல, ஐயாவும் ஐயாவினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பை நினைத்து நிச்சயமாக நான் வந்து காலையில் புலகாங்கிதம் அடைந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைத்ததற்கு நான் பேறு பெற்றிருக்கிறேன் என்று கூறி இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களையும் அடியார் பெருமக்களையும் வணங்கி அவர்கள் சிறப்பாக இந்த நிலையை எட்டி தொடர்ந்து இதே போன்ற எல்லா கூட்டங்களுக்கும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஐயா ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. நாங்கள் சதயத்திற்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்து போயிட்டு நாங்கள் 2 பேர் 3 பேர் தான் போனோம். இவங்களாம் ஆள் ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. அன்னைக்கு அந்த யூரிப்பை எடுத்து பூசிட்டு வச்சுட்டு தான், எப்போதும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, வச்சுட்டு போயிடுவேன். அன்னைக்கு எடுத்து அந்த பையில போட்டுக்கிட்டேன். நான் பையில போட்டதே மறந்துட்டேன். இப்படியே சுற்றி சாமியாக உள்ளேலாம் போய் கும்பிட்டு வரப்போ கரூரார் சன்னதியில் வந்து அங்கே உள்ள தட்டில் இருக்க ஊதி எடுத்து பூசுகிறேன். பெண்ணுக்கு ஒரு பெரியவர், எப்படின்னா ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். ஊதி கொடுங்கங்கிறாரு என்கிட்ட. ஐயா எடுத்துங்க, உங்களுக்கு போய் நான் ஊதி கொடுக்குறதா அப்படின்னேன். உங்கள் பையில் இருக்க கொடுங்கங்கிறாரு. அப்படியே தூக்கி அப்போ தான் எனக்கு வருது என் பையில் இருக்க ஊதி என்ன. அந்த பைய ஊதி அப்போ யாவும் வந்து பூசு கொடுத்தேன். பூசுங்க ஐயா, ஐயா உங்கள்கிட்ட நாங்கள் பூசக்கூடாது, நீங்கள் எனக்கு பூசுங்க, நீங்கள் சும்மா பூசுங்கண்ணா. இதுக்கு மேலே மெய் துளிச்சு போய் மெய் நடுங்கி போச்சு. நான் பூசினேன் பூரா. அப்புறம் பூசின பிறகு அது பிறகு 30-40 ஜனங்க வந்து என்கிட்ட விபத்து நிர்வாகிச்சு எல்லாம் அப்படியே ஊதி பூசி விட்டு சிவாயம் சொல்லிவிட்டேன். அதை வந்து வீட்டில் பகிர்ந்துக்கிட்டேன். ஐயா பொன்மணி சார்ட்டையும் பகிர்ந்துட்டேன். நைட்டில் படுக்கும்போது நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன என்னென்ன கேள்வி என்பதே இருந்துகிட்டு தெரியலை, எதுவும் தெரியல. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற சொல்லி கடைசியில் வாழ்த்து. வான்முகில் வளாதமே